அப்பா புள்ளையாரப்பா, நான் உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு வெற்றிய கொடுப்பா விநாய பெருமானே. நீங்க மூணு பேர் அந்த பக்கமா போயிடாதீங்க, அங்க கோலி தூரம் வீசுறாங்க. அப்படியா? வாங்கடா போய் பார்க்கலாம். தேவி, நம்ம காதல் இப்படி பஸ் ஸ்டாப்ல வீட்லயும் நடக்க வேண்டியதானா? கல்யாணமா நடக்கலே நடக்காதா? எங்க அப்பா தான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கலையே. ஏ, நாளைக்கு சேலத்துல இருந்து ஒரு மாப்பிள்ள என்ன பாக்க வர்றாரு. ஐயோ, அப்புறம்? அதுக்கப்புறம் என்ன விதி? ஏன் அவனை கட்டிக்கிட்டு மேற்கே போற ரயில அவனோட போக வேண்டியதான். அப்ப நான் கிழக்க போற ரயில ஏறிக்க வேண்டியதானா? தேவி அத்தான், தேவி அத்தான், தேவி அத்தான், தேவி ஷார்ட்கட். மிஸ்டர் சந்திரகுமார், என்ன சார்? நான் இப்ப நடிச்ச மாதிரி அழகா ஒரே டேக்ல ஓகே பண்ணணும். சமாச்சிருவோம் சார். பிலிம்பல எல்லாம் ஏறிட்டு இருக்கு. மாவண்ணா, இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு என்ன கூப்பிடுங்க. பாய். யாராவே முதலாளி கூப்பிடுறாரு பாரு. ஒரு ஜூஸ் கொண்டாரா? இந்த மாதிரி கும்பல்ல தாத்தா தான் தனியா வாங்கி சாப்பிட மனசு வரல. மாவண்ணா, ஜூஸ் வந்தாங்க அனுப்புறேன் சார். தெய்வாலா, புதுசா வீட்டுல வேலைக்காரி சேர்த்திருக்கியா? அவளுக்கு போன்ல மரியாதையாவது பேச தெரியலையே. நீங்க எப்ப பேசுனீங்க? நேத்து ராத்திரி 11 மணிக்கு. அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும்னு. அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, இப்ப எழுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டா. சரி தாண்டி, எழுப்பிடின்னு சொன்னீங்களே. அப்ப நீ கேட்டுட்டு இருந்தியா? எங்க வீட்டுல வேலைக்காரி ஒண்ணும் பேசல, நான் தான் பேசினேன். பாற. ஏன் சார் 11 மணிக்கெல்லாம் போன் பண்ணி ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? தெய்வாலா, ஒரு ரசிகன் எனக்கு லெட்டர் போட்டிருக்கான். பல படங்கள்ல தேவாலாவும் நீங்களும் கணவன் மனைவியா நடிக்கிறீங்களே, ஏன் வாழ்க்கையிலேயே அப்படியே இருக்க கூடாதுன்னு. அவருக்கு இன்னைக்கே பதில் போடுங்க. என்ன? தேவிபாலா ஒண்ணு கிள்ளுக்கீரை இல்ல, அவளுக்குன்னு சில லட்சியங்க இருக்கு. ஐ அம் 100% அன்பிட்னு போடுங்க. உண்மையிலேயே உனக்கு என் மேல அன்பு இல்லையா? அன்பு இருக்கு, பிரியம் இருக்கு, பாசம் இருக்கு, ஆனா காதல் இல்ல. அது நிச்சயமா வராது. அப்ப வாழ்நாள் பூரா நான் பிரம்மச்சாரியாவே இருக்க வேண்டியதானா? அது உங்க இஷ்டம். தேவாலா, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வரும். சொல்லுங்க. கண்டிப்பா உண்டு. போன தடவை வெள்ளி குடம் வாங்கிட்டு வந்தீங்களே, அதே மாதிரி இந்த தடவை என்ன வாங்கிட்டு வரணும்? வெள்ளி அண்டா வாங்கிட்டு வாங்க. அண்டாவும் அது நிறைய தண்ணியும் கொண்டு குளிக்க ஒரு சொம்பு வாங்கிட்டு வரேன். நாளைக்கு நல்லா குளிக்க வாங்க. அப்பா பாப்பா, கொஞ்சம் நிறுத்த மாட்டீங்களா? இங்க பாருங்க சார், நாளைக்கு என் பிறந்த நாள கொஞ்சம் சிம்பிளா கொண்டாட போறேன். நீங்க ஹீரோ சார், முக்கியமானவங்களை தான் கூப்பிட போறேன். முக்கியமானவங்கன்னு சொன்னா பாலு இருப்பாரு. அவர் இல்லாம நான் ஃபங்க்ஷன் நடத்துவேனா? என்ன பாலோ, என்ன பர்த்டேயோ? அம்மா, நாளைக்கு ஷூட்டிங்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5000 ரூபாய் கட்டிட்டேன். முதல்ல கேன்சல் பண்ணுங்க சார். பெரிய 5000 ரூபாய். பாப்பா பர்த்டே எவ்வளவா? சரிம்மா, அப்ப 5000 ரூபாய் எழுதுதான். யாருப்பா ப்ரொடக்ஷன் மேனேஜர்? என்ன சார்? நாளைக்கு இந்த அவுட்டோர் யூனிட் போவேன்னு சொல்லு. அவங்க வந்து இறங்கிட்டு 1500 ரூபாய் கேட்பாங்க. இந்த மாவண்ணா, கதையை மாத்தியா? ரயில்வே ஸ்டேஷன் வேண்டாம், குதிரவண்டி ஸ்டேஷன். குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங். பாரு சார், போன் பண்ணாரு. வெள்ள நிவாரண நிதிக்கு 25000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. செக் கொண்டு வந்தீங்களா? இவ்வளவு கொண்டு வந்திருக்கோம்மா. இருடி, அந்த பால என்னடி நினைச்சிட்டு இருக்கான்? நம்மள எல்லாம் ஒரு வழி பண்ணிடுவோம் போல இருக்க. அன்னைக்கு அப்படிதான் அனாத குழந்தைங்க இல்லத்துக்காக 10000 ரூபாய் புடிங்க கொடுத்தான். அவன் அப்பா விட்டு சத்தா போச்சு. சும்மா இருங்கம்மா, பாலு சார் விஷயத்துல மட்டும் தலையிடாதீங்க. வாங்க சார், வாங்க வாங்க. இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். சொந்த ஊர் புட்டி ரெட்டி பட்டி. புட்டி ரெட்டி பப்பப்பப், அதெல்லாம் உங்க வாயில நுழையாதுங்க. அந்த பேரு சரி சொல்லுங்க. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. தஞ்சாவூர் ஜில்லாவுல 40 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்குது. 100 ஏக்கர்ல எஸ்டேட் இருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. ஏகப்பட்ட வியாதி இருக்குது. சோறு சாப்பிடக்கூடாது, கோதுமை சோறு தான் சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அந்த துட்டை என்ன செய்யுதுன்னு புரியல. சும்மா கொடுக்க மனசு வரல. இதை என்ன செய்யலாம்னு என்கிட்ட ஐடியா கேட்டாரு. ஒரு படம் எடுங்கன்னு சொன்னேன். நல்ல ஐடியா தாங்க. தேவிபாலா கதாநாயகா நடிச்சா தான் நான் படம் எடுப்பேன். 50000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கேன்.
அட்வான்ஸ் வச்சுங்க. ரேட்ட உங்க வீட்டு ரூம்ல பேசிக்கிறோம். சரி, இப்ப டேட்டா மட்டும் சொல்லுங்க. அம்மா, அந்த பெட்டி அவர்கிட்ட கொடுங்க. கொடுங்கம்மா. சார், ரேட்டோ டேட்டோ எல்லாம் பாலு சார் கிட்ட தான் பேசுறோம். எந்த படமா இருந்தாலும் பாலு சார் கிட்ட கேட்காம நான் ஒத்துக்கிறது இல்ல. என்னம்மா பாலு சார், பாலு சார், பாலு சார், நல்ல வருமானம் வர நேரத்துல இப்படி ஒரு கோணல் பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்துருமே. சார், நீ ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பூனையும் எலியும் வச்சு நான் ஒரு படம் எடுக்கிறேன். பூனை உங்க வீட்டுல இருக்குது, எலி என் வீட்டுல இருக்குது. அதுக்கு ரேட்டோ டேட்டோ கவலை இல்ல. நான் இப்ப கதை சொல்றேன். உங்க வீட்டு பூனைய என் வீட்டு எலி டாவடிக்குது. ரெண்டுக்கும் ஒரு நாய்க்குட்டி பறக்குது. ஜனங்க ஒத்துக்குவாங்களா? என்னங்க, ஜெகன்மோகினி படத்துல ஆடும் பாம்பும் பேசுதுன்னாங்க, ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டா தூக்கிடும். ஒத்துக்கலாம். நான் நீங்க வாங்க கிளைமேக்ஸ் சொல்றேன். மிஸ்டர் சத்யமூர்த்தி, இந்த செக்க பாலு சார் கையாலேயே கொடுக்க சொல்லுங்க. சரி, அதோட நாளைக்கு மறக்காம என் பிறந்த நாளுக்கு வர சொல்லுங்க. சரி, இந்தாங்க. என்ன தம்பி பண்றது, அவளுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. பாலு வரட்டும், பாலு வரட்டும். பாலு வந்த அப்புறம் தானே நாங்களும் மனுஷன்ல. வெரி இன்சல்டிங். சந்திரகுமார், தேவி பாலா மனசுல பாலுவுக்காக தனி இடம் ஒதுக்கி வச்சிருக்குது. அப்படி இருக்கும்போது நாம என்னதான் கலாட்டா பண்ணாலும் எதுவும் நடக்காது. பாலு வந்தா தான் கேக்கு வெட்டப்படும், உனக்கு ஒரு துண்டு கொடுக்கப்படும். வாங்க சார். வணக்கம். வணக்கம். நல்லா முதல்ல பெத்தவங்க கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அதெல்லாம் நான் காத்தாலே பண்ணியாச்சு. காக்கா, அந்த இடத்துல கேக்க வெட்டியாச்சுன்னா ஷூட்டிங் போலாம்ல. டேய் பாலா, பாலு சார் தான் வந்துட்டார்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதானே. வாங்க. உண்மையான காரணம் இவங்க கடுமையான உழைப்பும் சாமர்த்தியமும் தான். இந்த அம்மணி, ஒரு சின்ன பிரச்சனை. மேல அந்த பொண்ணு திம்மு திம்னு குதிக்கிறா, காரை எல்லாம் பேந்து விழுது. நான் எப்படி சாப்பிடுறது? பழைய கட்டடப்பா, நீதான் வந்து தள்ளி உட்காந்துட்டேன். ஆமா, இந்த கொஞ்ச நாள் போனா வீட மாத்திக்கலாம். நீந்தானோ வேப்பன் தோப்பு குயிலும் நீதானோ, இவள் ஆவாரம் பூதானோ, நடு தேர் தானோ, தான் தான் தே தே தான் தே தே. நாட்டிய பேரொழி நிறுத்துமா. நீ குதிக்கிற குதில காரை எல்லாம் பேந்து விடுது. இன்னும் கொஞ்சம் போனா வீட பேந்து விழுந்துரும். காரை பேந்து விடுதுன்னா போய் வீட்டுக்காரர் கிட்ட சொல்லுங்க. உங்க மாதிரி இல்ல சார், மாசம் மாசம் கரெக்டா வாடகை குடுத்துட்டு வரோம். என் இஷ்டம், நான் குதிப்பேன். இந்தமா, நான் வாடகை குடுப்பேன், குடுக்க மாட்டேன்.
நீ வீட்டுக்கு அதெல்லாம் கேக்குறதுக்கு இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பேசுன பேசுனா என்ன பண்ணுவீங்க? எங்க அம்மாவை கூட்டு வந்துருவேன். கூட்டிட்டு வாங்க பாக்கலாம். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். கார பேந்து விழுதா அது பேந்து விழுதா என்ன சார் மிரட்டுறீங்க? பெரிய சினிமா ஸ்டார் மாதிரி போஸ்ட் எல்லாம் கொடுக்குற. ஆமா, ஒரு நாள் நான் சினிமா ஸ்டார் ஆகி இதே வீட்டை விலக்கி வாங்கி உங்களை ஓட ஓட விரட்டல. என் பேர் அம்மினி இல்ல போடி போ டியா. ஆமா ஆண்டி. ஆமா டியா உங்களை எப்படி கேட்ச் பிடிச்சிட்டேன் பாத்தியா? பெரிய கவாஸ்கர் நினைப்பு. நீ எல்லாம் சினிமா ஸ்டார் ஆகணும்னு நினைக்கும் போது நான் ஏன் கவாஸ்கர் ஆக கூடாது? என்ன சொன்னீங்க? பொண்ணே பரவாயில்ல. அம்மா நமஸ்காரம். மேல வந்தேன், இந்த கசாமுசா பார்த்ததும் தயங்கி தயங்கி வர்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஏங்க டைரக்டரை பாத்தீங்களா, புரொடியூசரை பாத்தீங்களா, நம்ம பாப்பா பத்தி என்ன சொன்னாங்க? போட்டோவை காமிச்சேன், நம்ம அம்மனிக்கு முகவெட்டு சரியில்லைன்னு சொல்றாங்க. என்ன சொன்னாங்க? முகவெட்டு சரியில்லைன்னு சொன்னாங்க. முகவெட்டு ஒண்ணு மட்டும்தானா சரியில்லைன்னு சொன்னாங்க? அம்மா பாருமா, அவன் கிடைக்க விடுமா? ஏயா காமால கண்காரங்கிட்ட எல்லாம் போய் ஏன் என் பொண்ணுடைய போட்டோவை காட்டுற? நல்ல டைரக்டரா புரொடியூசரா பாத்து என் பொண்ணுடைய போட்டோ காட்டி ஏற்பாடு பண்ணு. பா வந்துட்ட இத சொல்றதுக்கு. எப்பா வீட்டுல சொல்லிட்டு வந்து போறாய்? ஏய் பசு மலை ஏறி போறாய். உன்னை இந்த கால் சும்மா விடுறா இல்ல? அம்மி அம்மி இங்க பாத்தி அடி குடிரை பாத்துட்டு தரேன். ஆபீஸ் தானே வர, அங்க வந்து குடுக்கறேன். யாரடி இது? ஸ்ரீதேவியா ஸ்ரீபிரியாவா? ஸ்ரீதேவி இல்ல, ஸ்ரீபிரியாவும் இல்ல, ஸ்ரீதேவி பிரியாங்கிற புது முகம். ரொம்ப நல்லா இருக்கல? ஆமாடி. அதான் ஆத்தாளும் பொண்ணும் என்ன விரட்டு விரட்டுறாங்க. வேலை காப்போம். நல்லா இருக்கல ஸ்ரீபிரியா? இப்படியே ஓரமா போங்க. உன் வேலைய பாத்துட்டு போயா சார்? என் வேலையை தான் பாக்குறேன். அந்த பொண்ணுக்கு ஒரு டிக்கெட் வாங்க சார். அந்த பொண்ணுக்கு நான் ஏன் டிக்கெட் வாங்கணும்? ஏன் சார், நீங்க தானே அந்த பொண்ணோட பர்சை எடுத்தீங்க, அதனால நீங்க தானே டிக்கெட் வாங்கணும். ஐயோ பாருங்க சார், இந்த ஆளு என் பர்சை திருடிட்டாரு. இவர் ஒரு பிக் பாக்கெட். நான் சும்மா தமாஷுக்காக எடுத்தேன் சார். நாங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல தான் குடி இருக்கிறோம். சும்மா விளையாட்டுக்காக தான். அப்படி உங்க விளையாட்டுக்கு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் தானே கிடைச்சது சார். இந்த பொண்ண ஏற்கனவே எனக்கு நல்லா தெரியும் சார். இந்த பொண்ணு மட்டுமல்ல, உனக்கு எல்லா பொண்களையும் நல்லா தெரியும். என்ன கலாட்டா? இந்த பொண்ணோட பர்ச இந்த ஆள் பிக்பாக்கெட்டா. பிக்பாக்கெட்டா? ஆமா. ஏனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் உன்னை பார்த்த மாதிரி இருக்க. இல்ல சார், சார் இந்த பொண்ணை ஏற்கனவே எனக்கு தெரியும். சும்மா விளையாட்டுக்கு எடுத்தேன். வேணா அந்த பொண்ணை கேட்டு பாருங்க. அம்மணி அம்மணி சொல்ல அம்மணி. ஏமா இந்த ஆளை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியாது சார். உனக்கு எந்த ஊர்? Where is your umbrella? Wait. Oh my God! My umbrella is missing! What? Conductor! Oh. Amma, I'm missing! Oh. Enna, enna, enna! Yen kodiye kaanu, sir! Kodiye kaanu! Chay, chay, chay! Kaalangatthavundu periya bejaara poche! Yamma, tegappu poopattu kodadana? Yes, yes!
உன் பக்கத்துல உட்கார்ந்திருந்தது பாரு, பர்ஸ பறிகொடுத்த பொண்ணு. அந்த பொண்ணு ஒரு படையெடுத்து போச்சேன். எனக்கு யாருமே கிடையாது, இருக்கிறது ஒரே ஒரு அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு வரலானா அதுக்கு விடாம என்ன இப்படி புடிச்சு வச்சிருக்கேன். அழுதுகிட்டே இருக்கே, சும்மாரா. பின்ன என்ன சார், நீங்களே உங்க மனசாட்சி நினைச்சு பாருங்க. உங்களுக்கு ஒரு மகன் இருந்து தெரிஞ்ச பொண்ணு கிட்ட இது மாதிரி விளையாட்டுக்கு பரிசு எடுத்திருந்தா இது மாதிரி எல்லாம் செய்வீங்களா? ஏற்கனவே என் பையன் இப்படி செஞ்சுதான் சென்ட்ரல் ஜெயில மூணு மாசமா இருக்கிறான். இந்த பார் டியூட்டி பார்க்கும் போது எனக்கு பந்த பாசமே கிடையாது. நீயும் ஒண்ணுதான், என் பையனும் ஒண்ணுதான். நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன் சார். குடும்பம் நல்ல குடும்பம் தான், நீ சரியில்லையே. அப்புறம் என்ன சமாச்சாரம்? 15ஆம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த லைசன்ஸ் விஷயமா கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். ஓகே, அதெல்லாம் ரொட்டீனா வந்துடும். பாலு, நீ என்னப்ப இங்க வந்திருக்க? என்னப்பா என்ன விஷயம்? சார், நான் பஸ்ல போயிட்டு இருக்கும் போது நம்ம மேல் வீட்டு அமணி கிட்ட விளையாட்டுக்காக பரிசு எடுத்த சார், அதுக்கு இவர் பிட்பாயிட்டு சொல்லி கூட்டிட்டு வந்தா சார். நான் அவசரமா இன்டர்வியூக்கு போகணும் சார். நீங்க இன்ஸ்பெக்டர் சார் கிட்ட இந்த பையன் ரொம்ப நல்ல பையன், விட்டுடுங்கன்னு சொல்லுங்க சார். சார், இந்த பையன் ரொம்ப நல்ல பையன் சார், விட்டுருங்க. இந்தாப்பா, இந்த பையன் ரொம்ப நல்ல பையனா, விட்டுடு. சரி சார. சார், ஜாமீன் பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வந்துருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். குட் மார்னிங் சார். என்னப்பா என்ன விஷயம்? இந்த பொண்ணு என் கொடையே திட்டிடுச்சு. இல்ல சார், இது என்னோடது, நான் தினமும் என் ஆபீஸ்க்கு கொண்டு போவேன். வேணா என் ஃப்ரெண்ட கேட்டு பாருங்க. ஆமா சார், சத்தியமா இது இவ கூட தான். இது உன் கொடைன்னு சொல்றிய, இதுல ஏதாவது அடையாளம் இருக்கா? எஸ் சார், பிரிச்சு பாருங்க, இது உள்ளே லவ் இஸ் கார்டுன்னு எழுதி இருக்குது. யூ ஆர் ரைட். ஏமா, இந்த பொண்ணு கூட திருடி விட்டு உங்களுடன் சொல்லிக்கிறேன். 10ஆயிரத்துக்கு அந்த பொண்ணு வேற சாட்சி, பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி தெரியுது. ஏன் இந்த மாதிரி திருட்டு வேலையா செய்யறீங்க? ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க சார், நான் என் கூட நினைச்சு தவறுதலா எடுத்துட்டு வந்துட்டேன். சார், அப்புறம் போய் சார். சார், இவர் எனக்கு தெரியும் சார், பாலு சார். சார், இவர் வேணா கேட்டு பாருங்க. பாலு சார், நான் நல்ல பொண்ணுன்னு சொல்லுங்க சார். ம், ஏப்பா, இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? ஓ, ரொம்ப நல்லா தெரியும் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். கொடை திருடுறது, செருப்பு திருடுறது, யாராவது குளிச்சுட்டு ஏமாந்து போனாங்கன்னா சோப்பு திருடுறது, ரொம்ப நல்லா திருடு சார், கெட்டிக்காரி. ஐயோ, பாரு சார், ஏன் இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? சார், ஒரு நிமிஷம், கொஞ்சம் அப்படி வரியா? வா. இதுக்கு பேர் தான் லாக்அப். நீ கொடை திருடுனதுக்காக முதல்ல இன்னைக்கு ராத்திரி பூரா உங்களை இங்க வச்சுக்க போறாங்க. அப்புறம் காலையில கோர்ட்டு கூட்டுன்னு போய் கூண்டுல ஏத்த போறாங்க. கடைசியா ஜெயிலுன்னு ஒண்ணு இருக்கு, அங்க ஒரு 3 மாசம். அப்போ 3 மாசம் கழிச்சு சந்திக்கலாம். வரட்டுமா? வர. நடந்துச்சு, நடக்கிறது என்னமா? நானும் பதிலுக்கு பதில் வசமா மாட்டி விட்டுட்டேன். அவனை நீ சும்மாவா விட்ட? சும்மா விடுவாங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல திருட்டு கேஸ்னால ஒரு தனி மரியாதை கிடைக்கும். நல்லா விடுன்னு விட்டுருப்பாங்க. ஐயோ பாவண்டா. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, ஆபீஸ்க்கு போன் பண்ண, மேனேஜர் வந்து ஜாமீன் கொடுத்தாரு. எனக்கு அந்த ஆள் மேல வர ஆத்திரத்துக்கு சும்மா விடக்கூடாது. நீ சும்மா இருமா, நீ சும்மா இரு. அந்த ஆள் என்ன நினைச்சிட்டு இருக்கா? சும்மாவா? நான் சொல்றத கேள. நீ சும்மா இரு, இப்ப வேடிக்கை பாரு. என்னடி பண்ண போற? அரே பாலு பையன், நேத்து நம்மளை ஏமாத்திட்டு பஸ் மேல ஏறி தப்பிச்சுட்டே. பஸ்ல ஏறி மட்டும் தான் தப்பிச்சு போயிட்டேனா? அங்க இதே வேலையப்பா. சத்தம் போடாத உள்ள. சத்தம் வேணா, நான் துட்டை குடு. பட்டி குடுக்கிற யோகிதை இல்ல, குட்டியை பார்த்து விசில் அடிக்கிறேன். என்ன திருப்பி பண்ணி இருக்கு? நீங்களா கடனை வாங்கினதில்லையா இல்ல விசில் அடிச்சது இல்லையா? போனையா? ஏமா, நீங்களுமா போங்கம்மா, போக மாட்டீங்களே. நீ ஒண்ணும் கவலைப்படாத, உங்ககிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரமா நான் திருப்பி கொடுத்துறேன்.
அரே உனக்குத்தான் வேலை இல்லையப்பா, எப்படியப்பா பணம் கொடுப்பேன்? இப்ப இப்படி பேசு, பணம் கொடுக்கும்போது அந்த புத்தி இருந்திருக்கணும். என்ன சொல்றான்? ஒண்ணு இல்ல, பேசாம உட்கார். கான், இப்ப எவ்வளவு பணம் தரணுங்கிற? அசல் 100 ரூபாய், பட்டி 30 ரூபாய், 50 பைசா, 137. கான் நாளைக்கு வரான், இவன் பணம் தரான், நிம்மளுக்கு இப்ப போறான். நிம்மள் நாளைக்கு பணம் தரலனா ஒரு பக்கம் மீசி எடுத்துக்கிறேன். ஓ மீசி எனக்கு எதுக்குப்பா? ஓ மீசி இன்னைக்கு போகும், நாளைக்கு முளைக்கும். வேற என்னதான் வேணுங்கிற? பணம், பணம், பணம். நீங்கள் பணம் தரல, நம்ம ஊட்டி மேலே வந்து கலாட்டா பண்ணும். எங்க வந்து ஊட்டி மேலே? ஊட்டி மேலே, ஊட்டி மேலே, ஊட்டி மேலே. அதை அதான் ரொம்ப நாளா எதிர்பார்த்து. நீ கிண்டல் பண்ற, நம்ம கான் நாளைக்கு வர்றான், நீங்கள் பணம் தரல. இந்த கான் பணம் கறக்குறான், கறக்குறான், கறக்குறான். இங்க கறக்குறேங்க. அம்மா, ஆபீஸ்க்கு போயிட்டு வரேன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பாராட்டு விழா. சங்கீத பிரியா, பாலு அவர்கள். நம்ம பாலு சார்க்கு அனுப்பியிருக்காங்களே. அடேங்கப்பா, நம்ம பாலு சார் பெரிய ஆள் போல இருக்கே. சார், ஸ்வீட் சாப்பிடுங்க சார். இந்தாங்க சாப்பிடுங்க. ஏன் சார்? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமில்லையே, கடலை மாவு, சக்கரை, நெய், அவ்வளவுதான். இந்தாங்க சாப்பிடுங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவ்வளவு மாட்டி விட்டதுக்கு நம்மள பழிக்கு பழி வாங்குறதுக்கு ஏதோ ஐடியா போடுறா. ஒருவேளை இந்த ஸ்வீட்டை விளக்கெண்ணெயில பண்ணிருப்பாளோ. சார், நீங்க பெரிய ஆளு சார், உங்களுக்கு சிவாஜி தெரியுமில்ல? சரித்திரத்துல படிச்சிருக்கேன். குறும்பு கேரரு, நான் அவரை சொல்லல சார், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தெரியுமில்ல? நிறைய சினிமாவில பாத்திருக்கேன். பாத்தீங்களா, திருப்பி விளையாடுறீங்க. இனிமே எங்க இருந்து மறைக்க முடியாது. இந்த பாருங்க, சிவாஜி கணேசன் கிட்ட இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. சிவாஜி கணேசனோட பாராட்டு விழா பத்திரிக்கை வந்திருக்கேன். உமக்கு வரல, கோடி விட்டு பாலுவுக்கு தான் வந்திருக்கு. திக்குவாய் பாலுவுக்கு தான் சிவாஜி கணேசன் தெரியும். அவனுக்கு சேர வேண்டிய பத்திரிக்கை நம்ம கிட்ட வந்திருக்கு. எனக்கு ரொம்ப நாளா சினிமால நடிக்கணும்னு ஆசை சார். சினிமால நடிக்கணும்னு ஆசை. ஒரு மரியாதை வேண்டாம், எழுந்துரு. முதல்ல சான்ஸ் கேட்க வரும்போது மரியாதை கேட்க. சார், 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 இதுக்கு முன்னால நான் எது சொல்லிருந்தாலும் என்ன மன்னிச்சிடுங்க சார. இந்த பொண்ணு நல்லா நடிக்கணும்னு சிவாஜி கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா. பாக்கலாம். பாக்கலாம் சொன்னா எப்படி சார்? அதுக்கு ஒரு 100-200 செலவானாலும் பரவாயில்ல. 200 செலவாகாது, ஒரு 100, 137 செலவாகும். அது என்ன 137? அது என்ன சார் கணக்கு? அது ஒரு கான் கணக்கு. 137, 137 செலவாகும். சரி சார், நான் உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். ஆ சீ சீ தா தா. சிவாஜி கணேசன் தான். பாத்துடலாம், பாத்து. எனக்கு வேணும். லெட்டர் வேணுமா? எழுதித்தரேன், எழுதித்தரேன். வா, அந்த பக்கம் வா, வெளியே வா, எழுதித்தரமா. வா. லா லா லா. இந்தாயா. சீ சீ சீ. என்னையா கொடுத்துட்டல, போய் தொலை. அரை சார் தான், போவா, போவாயா? யார் சார் இவரு? எல்லாம் உன் கேஸ் தான். சிவாஜி கணேசன் சார பாக்கணும் சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டருக்காக 3 நாளா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா. முடியாது, போயானுட்டேன். ஐயோ, அப்ப என்ன? இல்ல இல்ல, உன் பிரச்சனை அவசியம் கவனிச்சிடுறேன். அந்த 137, 150 உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். சீக்கிரம் கொண்டு வா, அவசியம் பாத்துடலாம். ஏன் சார், சிவாஜி கணேசன் சார் வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமா? இல்ல இல்ல, பக்கம் தான், சீக்கிரமா போயிடலாம். இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, காலையில இருந்து 2 மணி நேரமா சுத்திக்கிட்டு இருக்குமே, ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடு சந்தேகம்னா யார்கிட்டயாவது கேட்டுக்கலாமே. விளையாடுறியா? யாரை பார்த்து இந்த கேள்வி கேட்கிறேன்? சிவாஜி கணேசன் சார் வீடு எனக்கு புதுசா இருக்கு. இனிமே இந்த மாதிரி கேள்விலாம் கேட்காது. சரி சார். பக்கத்துல பூ கடை இருக்கு, போய் மாலையெல்லாம் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். எங்க காணோம்? என்ன சார் கீழே தெரியுங்க, ஏதாவது போட்டுட்டீங்களா? இந்த இடத்துல ஒரு பூக்கடை இருந்துச்சு காணோம். பூக்கடையா? ஆமா அம்மணி, ஆள் உயர மாலையை செய்ய சொல்லி அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். இல்ல இல்ல, முழு படமே கொடுத்தேன். காணோம் பூக்கடை எப்படி சார் காணாம போகும்? வரவே மெட்ராஸ் அப்படி அடிச்சுக்கிறேன். எல்லாரும் ஃபிராட் பண்றாங்க, எல்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் சீட் பண்றாங்க. அதோ ஒருத்தர் வராரே, அவர்கிட்ட கேட்டு பாப்போம். வேண்டாம் வேண்டாம், நான் தான் சொல்றேன்ல, அங்க போய் என்ன கேக்குறது? கொஞ்சம் கேட்டு பாப்போம் சார். சார், இங்க ஒரு பூக்கடை இருந்தது. பூக்கடையா? ஆமா சார், இந்த இடத்துல ஒரு பூக்கடை இருந்தது. மாலையை செய்ய சொல்லி பணம் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். என்ன சார் கதையா இருக்கு? இந்த இடத்துல சாக்கடை தான் இருந்தது ஒழிய பூக்கடை இல்ல. அவன் ஊருக்கு புதுசு போல இருக்கு. என்ன மணி, என்ன நம்பாத மாதிரி பாக்குற? அன்னைக்கு சிவாஜி கணேசன் சார் வீட்டுல இருந்து எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு இல்ல,
என்ன இப்படி சந்தேகமா பாக்குறிய? சிச்சே, அப்படியெல்லாம் இல்ல. பாவம், உங்களை யாரோ ஏமாத்திட்டாங்க. ஆமா மணி, என்ன ஏமாத்திட்டாங்க. எனக்கும் எப்படி ஒரு பழக்கம், அவருக்கு போய் சின்ன மலை வாங்கிட்டு போலாங்கிறிய? அப்போ சினிமால நடிக்கிறதுக்கு சான்ஸ் வந்து புது முகங்களை எல்லாம் அறிமுகப்படுத்துற புது டைரக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட்டிட்டு போறேன். இன்னைக்கே போலாமா? இன்னைக்கு வேணாம் மணி, இன்னைக்கு ஒண்ணுமே சரியில்லை. காலையில வரும்போது கழுத்து அடிக்க விட்டுச்சு, வெள்ள சேலக்கார மாயத்தப்பல வந்தாங்க, பூக்கடையும் காணோம். இன்னொரு நாளைக்கு போலாம். சரி சார், வா வீட்டுக்கு போலாம். பூக்கடைக்கார மட்டும் ஏமாத்தலனா நிச்சயமா நான் சிவாஜி சந்திச்சிருப்பேன். கவலைப்படாதே அம்மணி, உனக்காக நான் கூட கர்மாரியம்மனை வேண்டிக்கிட்டேன். நிச்சயம் ஒரு நாள் நீ பெரிய நடிகை ஆயிடுவ பாரு. தாத்தா, சினிமால நடிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்கு தெரியுமா? நேச்சுரல் ஆக்டிங், செட்டில்ட் இமோஷன், ஒரு லுக்ல அப்படி பார்த்தா எவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியும் தெரியுமா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். அதுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. ரெண்டு பேரையும் தனியா விட்டா சினிமா பத்தானே பேசுவீங்க? ஆபீஸ் வேலையை யாரு கவனிக்கிறது? இருங்க, உங்களை பாருங்க வந்து என்ன. அம்மனி, நான் சொல்றேன்னு வருத்தப்படாத, நீ சினிமாவில் நடிக்கவே லாயக் இல்ல. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? சினிமாவில் நடிக்கிறதுக்கு உனக்கு உடல் கட்டும் இல்ல, பேஸ் கட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, முகம் நெல்லூர் அரிசி இட்லி மாதிரி இருக்கணும், உனக்கு உள்ளூர் அரிசி இட்லி மாதிரி இருக்கு. இதுல வேற மழலையே உனக்கு இன்னும் போகல. என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? எங்க ஒரு டைலாக் சொல்லுங்க, நான் பேசி காமிக்கிறேன். அப்படியா, சொல்லு பாக்கலாம். மழையில அழுதுகிட்டு இருந்த ஏழை குழந்தைக்கு ஏழு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன். ஐயோ ஐயோ, இது போய் பெருசா நினைச்சுக்கிட்டு இது பாருங்க. மழையில அழுதுகிட்டு இருந்த ஏழை குழந்தைக்கு ஏழு வாழைப்பழம் வாங்கி கொடுத்தேன். பல்லுவா, இந்த தமிழ மன்னிச்சிருப்பா. அம்மணி, அந்த காலத்துல ஒரு டி ஆர் ராஜகுமார், ஒரு டி ஆர் பத்மினி, அவங்களுக்கு அந்த இன்சியல் இல்ல, ஒரு பத்மினி, ஒரு சாவித்திரி, ஒரு கண்ணாம்பா, அவங்க பேசின வசனம் எல்லாம் இன்னும் என் காதுல ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. வாழை தோட்டத்தில் திரித்தாடும் குரங்குகளே, மங்கை உருவில் மகான் உருவில் இந்த மண்ணை வளைக்கி வந்த மகா பாதகர்களே, இப்படி சிரித்தவர் வாழ்ந்ததில்லை. மனோகரா, பொறுத்தது போதும், பொங்கி எழுகிறேன் தாயே, எழுகிறேன். என்ன சார் உணர்ச்சி வசம்? அண்ணாம்பா வசனம் ஒளிச்சுக்கிட்டே இருக்கு. வசனம் பேசணும்னா மணி அடிச்ச மாதிரி பேசணும். ஆபீஸ் வழியை ஒழுங்கா கவனி. நாளைக்கு டைரக்டர் மகேந்திரன் சார பாக்க போறேன், அவர்கிட்ட நடிச்சு காட்டி சான்ஸ் வாங்குறேனா இல்லையான பாரு. சங்கரா, மகேந்திர சார் பேசாம இருக்கிறத பார்த்தா வேற டியூன் வேணும் போல் இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு டியூன் வாசிக்கிறேன், உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும். எனக்கு பிடிக்கிறது முக்கியம் இல்ல, ஜனங்கள் பிடிக்கணும், பாப்புலர் ஆகணும், at the same time konjam class a irkanum. la 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 la. இது எப்படி இருக்கு? பிரமாதம் சார், இந்த டியூன் நிச்சயமா ஹிட் ஆகும் சார். யாரு? வணக்கம் சார். வணக்கம், வாங்க கம் இன். சாரி சார், மன்னிக்கணும், இந்த பொண்ணு ஏதோ கலை ஆர்வத்தில் இப்படி பேசிடுச்சு. ஏய், இப்படிதான் முந்திரி கொட்ட மாதிரி முந்திக்கிறதா? உன்னை அவங்க அபிப்பிராயம் கேட்டாங்களா? சார், இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, உங்களை பார்த்தா ஏதாவது சான்ஸ் கிடைக்கணும், நான் தான் கூட்டிட்டு வந்தேன். இப்படி உட்காருங்க ப்ளீஸ். உட்கார். எது வரைக்கும் படிச்சிருக்கேன்? நான் பிஎஸ்சி வரைக்கும் படிச்சிருக்கேன் சார். சார், நான் உங்க முள்ளும் மலரும் பார்த்தேன் சார், டாப் சார். சார், நான் உங்க உதறி போக்கள் பார்த்தேன் சார், அது அதை விட டாப் சார். சார், நீங்க மிருனால் சென் மாதிரி, அவர் இல்ல சார், ஒரு நிமிஷம் காரிருளில் காதலியை கானகத்தை கைவிட்ட கயவனே, பெண் என்றால் என்னவென்று நினைத்தாய், மண்ணை படைத்து
விண்ணை படைத்து பொன்னை படைத்த இறைவன் புவிக்கு பெருமை தர முடிவில் பெண்ணை படைத்தான். கல்மணம் கொண்ட கயவனை கண்ணீரின் கற்பை கடச்சரக்காக்கி விட்ட உன்னை காலனிடம் சேர்க்கிறேன். பார் காதகா பாதகா போதகா மகேந்திரன் சார் கிட்ட எப்படி நடிச்சு காட்டுவேன கற்பனை பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாலு பேச்ச கேட்டு இப்படி ஏமாந்துட்டு அடி. அன்னைக்கு அப்படிதான் சிவாஜி கணேசன் கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கமலை விக்க வச்சான். அப்புறம் பாலச்சந்திர கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொல்லி வலையில விக்க வச்சான். அதுக்கப்புறம் பார்வதி ராஜாவை பாத்துட்டு வரேன்னு சொல்லி வாட்ச வச்சுட்டு வந்து நின்னேன். அவ்வளவுக்கு நான் பொறுத்துக்கிட்டேன். இப்ப இருக்கிற வேலையும் தொலைச்சிட்டு வந்து நிக்க எடி பாவி மவள. நான் சோத்துக்கு என்னடி பண்ணுவேன்? இந்த பரடி ஏதாவது வேலைக்கு வழி பண்ணிட்டு அப்புறம் என்கிட்ட வந்து பேசு. அது வரைக்கும் என் மூஞ்சில முடிக்காத ஏந்திரிச்சு போடி உட்கார்ந்துட்டான். எனக்கு ஒவ்வொரு தடவையும் பணம் கொடுக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு நகையை அடமானம் வச்சுதான் கொடுத்தியா? அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? நாம உண்மையா தானே முயற்சி பண்ணோம். இல்ல அம்மணி, என்ன மன்னிச்சிரு. சத்தியமா சிவாஜி பாலச்சந்தர் எனக்கு யாரையுமே தெரியாது. தெரியாதா? எனக்கு கடன் நிறைய இருந்துச்சு, வேலை வெட்டி எதுவும் இல்ல. அதனால கடனை அடைக்கிறதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லி வாங்கினேன். அப்படி பார்க்காதா மணி, எனக்கு பயமா இருக்கு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு உன் பணத்தை கண்டிப்பா திருப்பி கொடுத்துடலாம் நினைச்சுதான் தைரியமா வாங்கினேன். பரவாயில்ல, இப்படி எல்லாம் நடக்கணும்னு என் தலைவிதி. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மணி, இதுவரைக்கும் சினிமாவில் பெரிய ஆளுங்க யாரையும் எனக்கு தெரியாது. ஆனா இனிமே அவங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஸ்டார் ஆக்கிறது. சத்தியமா அது வரைக்கும் எனக்கு தூக்கம் வர வரமணி. அம்மா தாய் பராசக்தி, இன்னைக்கு பாலு சாரோட ப்ரொடியூசரை பார்க்க போறேன். நீ மனசு வச்சனா நான் பெரிய சினிமா நடிகையா வர முடியும். என் படம் எல்லாம் 100 நாள் 200 நாள்னு ஓடணும். எனக்கு பேரும் புகழும் வரணும். அம்மா கருணை காட்டுமா? எத்தனை நாளைக்கு தான் இந்த சினிமா கம்பெனில காஃபி டம்ளர் கழுவிக்கிட்டே இருக்கிறது? நமக்கு ஒரு நல்ல காலம் வரப்படாதா? நான் இப்ப தான் ப்ரொடியூசர் ஆகுறது. யாரது உள்ள வரலாங்களா? கம் இன். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லாரு நல்லாரு. என் பேர் பாலு. பாப்பா பேர் என்ன? பாப்பா பேர் அம்மணி. அம்மணியா? நல்லாரு நல்லாரு. சார் சின்ன வயசுல இருந்த இந்த பாப்பாவுக்கு எப்படியாவது சினிமாவில முன்னுக்கு வரணும்னு ஆசை. பாப்பா உன் வயசு என்னம்மா? 16. 16ஆ? 16 வயதினில. சார் நீங்க தான் நான் நடிக்கிறதுக்கு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணோம். ஏன் என்ன பார்த்தா தெரியலையா? நான் பண்ண மாட்டேனா? இத பாரு, நான் ஒரு படம் எடுக்க போறேன், அதுல நீதான் கதாநாயகி. ரொம்ப தேங்க்ஸ் சார். போய் முன்னுக்கு வாமா. வாமா, ஏதாவது நடிச்சு காட்ட சொல்வாரு. போ வா. கொஞ்சம் திரும்புமா? திரும்பனா ஒரேடியா திரும்பிடுறதானா? கொஞ்சம் முன்னும் பின்னும் தெரியற மாதிரி திரும்ப வேண்டாமா? பாப்பா தாவணி எடுத்துருமா? ஏன் சார்? ஏன்னா தொழில் ரீதியா பார்க்க வேண்டாமா? என் படத்தினுடைய கதாநாயகி கேரள பொண்ணு. சோ அந்த வியூக்கு நீ எப்படி இருக்கிற அப்படி பார்த்தா தானே எனக்கு நிதானம் புரியும். பாப்பா வெக்கப்படாதம்மா, தாவணி எடுமா. தப்பு இல்லடா, தாவணி எடுத்துரு. சார் டைரக்டர் வர்த்தம் என்ன சொல்றாருன்னு பாப்போம், அப்படியே செய்வோம். ஏன் எங்களை பார்த்த மனுஷனா தெரியலையே? நானும் வருங்காலத்துல ஒரு பெரிய டைரக்டர் ஆகத்தான் போறேன். செய்யறது மாமா வேலை. சொன்னிடுவேன்.
சார், என்னால நீங்க அவமானப்பட வேண்டியதாயிடுச்சு. என்ன மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல, வேற ஒரு கம்பெனிக்கு போ. நீங்க முதல்லயே கதாநாயகியா போடணும்னு அவசியம் இல்ல சார். முதல்ல ஒரு நாலு சீன் ஓரமா நிக்கிற மாதிரி கொடுத்தா போதும் சார். அதுல அதோட திறமைய பார்த்த உடனே நீங்களே அடுத்த படத்துல கதாநாயகியா போடுங்க சார். ஆமா சார், நீங்க மனசு வச்சா நிச்சயமா நடக்கும். நான் மட்டும் வச்சா போறமா? இன்னும் எவ்வளவு பேர் வைக்கணும் இல்லையா? டைரக்டர் வைக்கணும், பைனான்சர் வைக்கணும், இன்னும் எவ்வளவு பேர் மனசு வைக்கணும் இல்லையா? சார், நீங்க தான் அவங்க கிட்ட சொல்லி எப்படியாவது ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து வாங்க. நீங்க மட்டும் போங்க சார், பாப்பா இங்கேயே இருக்கட்டும். அவங்க வர்றதுக்கு முன்னாடி நான் என்ன ஏதுன்னு பார்த்து வைக்கணுமா? டைலாக் எல்லாம் பார்க்கணும், ஆக்டிங் எல்லாம் பார்க்கணும். இன்று எவ்வளவு வேலை இருக்கு. பாப்பா முன்னுக்கு வர நேரத்தில் கிடைக்கிறீங்களே, புறப்படுங்க. அதுக்கு நல்ல ரிஹர்சல் கொடுத்து நடிக்க வச்சு பெரிய ஸ்டார் ஆக்கிறேன். போங்க. அம்மனே, நீ ரொம்ப சின்ன பொண்ணு, உனக்கு பூச்சி ரொம்ப தெரியணுமா? வா வா, எங்க கண்ணத்தோட கண்ணை வைய. எதுக்கு சார்? ஹீரோவோட டூயட் பாடும்போது கண்ணத்தோட கண்ணை வைக்க வேணாமா? வையுமா? இல்ல சார், நீங்க சான்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஷூட்டிங்ல கரெக்ட்டா பண்ணிடுறேன். இங்க நடிச்சு காமிக்கலன்னா அங்க போய் எப்படி நடிப்பேன்? வா, ஆமா உட்காரு, வா. இந்த பாரு, இந்த கட்டுல கடற்கரையா நினைச்சுக்க, இந்த மெத்தைய மணலா நினைச்சுக்க, என்ன கதாநாயகனா நினைச்சுக்க, கட்டி அணிச்சுக்க. வா வா, கட்டி குடிச்சா. வா, ஏன் பயப்புற? கிட்டவா, எதிர்கள் தானே இருக்கிற ஆப்பிளா? ஏன்பா ஏன் அலறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் சார், உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? ரெண்டு பொண்டாட்டி இருக்க, குழந்தைங்க இருக்காங்களா? வீட்டுக்கு நாலஞ்சு இருக்கு. அவங்க எல்லாம் நல்லா இருக்கட்டும் சார். இந்த பொண்ணுக்கு சான்ஸ் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நீங்க ஆயுஷோட இருங்க சார். வாமணி. என்ன சார்? வாமணி போலாம், நல்லா இருக்க சார். சார், ஏன் அப்படி கத்துனீங்க? வேண்டாம் மணி, இதெல்லாம் விஷ பறிச்சேன். பேசாம ஒரு நல்ல நாடகம் போடுவோம். அதுக்கு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாரையும் கூப்பிடுவோம். உன் திறமையை பார்த்து நிச்சயமா யாராவது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கொடுப்பாங்க. நாடகம் செலவுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நாம நாடகம் போடுவோம். என்ன என்ன? ஐயோ என்ன, கொஞ்சம் நில்லுங்களே. என்ன உங்களை தானே, நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததுன்னு நானும் பார்த்துட்டு இருக்கேன். ஆத்துக்காரிய பிரசவ ரூம் கணிச்சுட்டு வெறாலால ஒலாத்தின் இருக்க ஆம்பியால் மாதிரி இருக்கேளே, ஆபீஸ்ல என்ன தகராற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஊர்ல இருந்து கடதாசி வந்திருக்கு. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? நோக்கும் நேக்கும் கல்யாணம் ஆகி ஏழு வருஷம் ஆறது, இது வரைக்கும் உன் வயித்துல ஒரு புழுவை போச்சு கிடையாதான். பேர குழந்தை கண்ணால பாக்கலனா சொர்க்கத்தோட கதவு திறக்காதுன்னு அம்மா ரொம்ப குறப்பட்டுக்கிறா. நல்லா இருக்கே, உங்க அம்மா பட்டுக்கிற குறை, இப்ப அதுக்கு என்ன பண்ணுறா? வேற ஒண்ணும் இல்லடி, எங்க மாமா பொண்ணு டெல்லியில இருந்து வந்திருக்கா, அவளை எனக்கு ரெண்டாம் தாரமா. என்ன சொன்னே, விளையாடுறா? டாக்டர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? முன்னால அதாவது பத்து வருஷத்துக்கு முன்னால பாட்டு சொல்லி கொடுக்கறதுக்காக பக்கத்து ஆத்துல இருந்து ஒரு விடம் அடிக்கடி எங்க ஆத்துக்கு வந்து போயிட்டு இருந்தா. ஆறு மாசத்துல நான் பாட்டு கத்துக்கல, ஆனா அவாதி எடுத்துட்டான். அவ எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பழி கடைசியில என் மேல வந்து விழுந்துடுத்து. இப்ப என்கிட்ட குறை இருக்குன்னு எங்க அம்மா கிட்ட சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க. எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், நீங்க ஏதோ சில்மிஷம் பண்ணிருப்பேன். நான் எதையோ ஆத்திரியோ கொளுத்திரியோ விழுந்து நிம்மதியா கண்ணு மூடிடுறேன். என்ன விட்டுட்டு அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, மற்றும் உள்ள தாய்மார்களே, அனைவருக்கும் எங்கள் நாடக குழுவின் சார்பாக முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் விளம்பரப்படுத்தியது போல் இந்த நாடகத்திற்கு தலைமை தாங்குவதற்காகவும் முன்னிலைக்காக வந்து கொண்டிருந்த நடிகர்கள் டைரக்டர்கள் அனைவரும் வழியில் திடீரென்று ஒரு பெரிய விபத்து நடந்து ஆஸ்பத்திரிக்கு சென்று விட்டார்கள். எனவே நமது மூணாவது வார்டு கவுன்சிலர் அவர்களை தலைமை தாங்குமாறு அழைக்கிறேன். பணம் சம்பாதிக்கிறதுக்கு எல்லாரும் பேரையும் போட்டு சில்லுமில்ல பண்ற, இதுக்கு என்ன சில பேரை இந்த மாதிரி அலையறானுங்க? எங்க எல்லாம் ஈச்சா நினைச்சிருக்கா?
என்ன நடிகை ஆக்கணுங்கிறதுக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க சார். பரவாயில்ல அம்மணி, உனக்காக எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எப்படியும் நான் நடிகை ஆக்குற அம்மணி, அதான் என் லட்சியம். சந்திரகுமார், நீங்க என்ன செய்றீங்க? நீங்க இப்ப ஒரு கிராமத்து ஆளு, இந்த இடத்துல உட்கார்ந்து புல்லாங்குழல் வாசிக்கிறீங்க. இந்த பொண்ணு ஆடிக்கிட்டே உங்க கிட்ட வருது சார். வாங்க, புல்லாங்குழல் வாங்கல சார். புல்லாங்குழல் வாங்க சொல்லி உங்க மச்சான் கிட்ட பணம் கொடுத்தா அவன் தண்ணி அடிச்சிட்டு படுத்து. சரி, அதையெல்லாம் கலகாத, விடு. புல்லாங்குழல் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்க இப்படி வாயில கைய வச்சுட்டு ஆட்டுங்க. மத்ததை நான் எடுத்தீங்களா பாத்துக்கிறேன். ரீதி காரியங்களை நான் பாத்துக்கிறேன். நேரம் ஆகுது, டைம் ஆகுது. என்ன சொல்லி கொடுத்த? என்ன சார் செய்யறது? ரெண்டு நாளா ரிஹர்சல் கொடுத்திருக்க. தலையெழுத்து என்னமா அது? பத்து படம் ஆக்ட் பண்ணிருக்கேன் ஒரு சின்ன மூமெண்ட் கூட வரலையே. சொல்றது சொல்லுங்க சார், ஆடினாதான் தெரியும் அதோட கஷ்டம். ஆமா, பெரிய மூமெண்ட். ரோட்ல போற பொண்ணு ஆட சொன்னா கூட ஆடிடுவேன். ஆசியா, நீ ஆடுற லட்சணத்தை பார்த்து அந்த பொண்ணு கூட சிரிக்குது. என்னமா சிரிப்பு? நீதான் இங்க வந்து ஆட, உன்னை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. இது ஆடுறேன் பாரு. அம்மணி, நீங்க சும்மா இருங்க பாலு சார், நான் ஆடி காட்டுறேன். ஏமா, உனக்கு ஆட தெரியுமா? பிரமாதமா ஆடுவேன். எங்க பாக்கலாம்? ஸ்டார்ட் சவுண்ட். இந்த பொண்ணு பேரு அம்மணி, ரொம்ப நாளா சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை. உங்க மாமா கவுன்சிலரா இருக்காரு நீலமேகம். ஆமா, அவர் கூட லெட்டர் கொடுத்திருக்காரு சார். லெட்டர்? சந்திரகுமார், நீங்க என்ன சொல்றீங்க சார்? இவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின். ஓகே. Thank you.
நினைச்சாதான் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
பாலு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? என்ன? அம்மனி இந்த வீட்டை விலைக்கு வாங்கிட்டாளாம். 50,000 ரூபாய் கூட போறாது, 2 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கிட்டாளாமே. அம்மா, அதிர்ஷ்டமான வீடு. அதோட பழைய வாழ்க்கை என்னைக்குமே மறக்க கூடாதுங்கிற நல்லெண்ணம், அதனால வாங்கிருப்பா. வந்து நீ பேசுனா பேசிக்கிட்டே இருப்பிய. காலையில நான் ஆபீஸ்க்கு போகணும்ல, போய் டிஃபன் ரெடி பண்ணு. ஆமா, பெரிய வேலைக்கு போறான், வேர்த்து வேர்த்து வரட்டும். சுமாதானா சம்பாதிக்கிறல்ல? அம்மா, ஏதோ வேட்டனரி பிடிக்கிறதுக்கு டாக்டர் வேணும்னு சொன்னீங்களாமே, அது என்னது? அது நரி பிடிக்கலீங்க, வேட்டனரி டாக்டர். நாய்க்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு பேரு வேட்டனரி டாக்டர் இல்லங்க, வெட்டினரி டாக்டர். அனுப்புறேன். ஆமா, பாப்பாங்க என்ன தெரியுமா? ரேடியோ கூல் ஆயி போச்சு, ஆக மாத்தி மாத்தி வேலை செய்யுது. என்னங்க என்னமா நீங்க பாட்டுக்கு படத்தை முடிங்கன்ட்டு வந்துட்டீங்க? பாப்பா ஏதாவது கல்யாணம் கல்யாணம் பண்ணி போதா? அட வாய முடுங்க, அவ காதல விழுந்துற போது. ஏற்கனவே அவ படம் வேண்டாம் படம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்னமா? நாங்க இந்தி படத்துல ஆக்ட் பண்ண போறோமே. நீங்களுமா? நான் இல்லீங்க, நம்ம பாப்பா தான். அவளை இந்தி படத்துல புக் பண்றதுக்காக பாம்பேல இருந்து சேர்த்து வந்திருக்காரு. தாஜி கோரமண்டலத்துல தான் தங்கியிருக்காரு. அவர் அங்கதான் தங்குவாரு. இந்த பாருங்க, நாங்க பாம்பேல இருந்து திரும்பி வர்றதுக்கு இன்னும் 1 வருஷம் ஆகும். ஐயோ, 1 வருஷமா? நானும் பாம்பே சேர்த்துதான் வாங்கிருக்கேன். நமஸ்காரம்மா, நமஸ்காரம். வாங்கோ ஜெட்டி, வாங்கோ. இந்தி வந்தது தமிழ் அடிபட்டு போச்சு. உட்காருங்கோ, உட்காருங்கோ. அச்சா, பாதாங்கி சாப்பிடுறீங்களா? நான் வந்து இவ்வளவு நேரமாச்சு, பச்சை தண்ணி குடின்னு சொல்லலையே. அட்வான்ஸ் வாங்கினக்கு எல்லாம் குடிக்க சொன்னீங்க. இவர் தான் நம்ம பழைய புரொடியூசர். அழசு, நாங்கெல்லாம் ஓல்டா போயிட்டோம். இப்ப எல்லாம் உங்களை மாதிரி புதுசுக்கு தானே மவுசு. ஏன் ஜெட்டி, நம்ம பாப்பா நடிக்கிற படத்துக்கு புது ஹீரோ போடுறேன். நம்ம படமே பரவாயில்லம்மா, பாத்தீங்களா? வந்த வேலையை மறந்துட்டேன். ஊட்டிக்கு போறமே, உங்களுக்கு எத்தனை டிக்கெட் போடணும்? ஏர் கண்டிஷன்ல ஒரு 15 டிக்கெட் போட்டு வைங்களேன். பக்கத்து வீட்டுக்காரங்களும் சொல்லிருக்காங்களா? நம்ம நாய்க்குட்டி வர்றாமா? ஐயோ, அது வேண்டாப்பா, என் கண்ணுக்கு உடம்புக்கு ஆகாது, அங்க ஒரே குளிரா இருக்கும். நாய்க்குட்டி இல்லைன்னா உங்களால முடியாது. நான் பாத்துக்கிறேன். அச்சா அம்மாஜி, நம்ம படத்துல பாப்பா நடிக்கிறதுக்கு எத்தனை லட்சம் வேணும்? அதுவா ஜெட்டி, வந்து ஒரு 15 இல்ல 10. பிசினஸ் பேசுறோம்ல, ஒதுங்கறது உட்கார்ந்துட்டே இருந்தா எப்படி? லட்சம் லட்சம் ஒண்ணு தங்கிட்டேன். நான் வரேங்க, நான் 1,100 தான் வச்சிருக்கேன். ஏன் ஜெட்டி, நம்ம படத்து சப்ஜெக்ட் என்ன? நம்ம பாப்பா கிட்ட சொல்றாங்க. இந்த பாருங்க, நம்ம படத்துக்கு என் பொண்ணுக்கு வேண்டிய டிரஸ் எல்லாம் நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே? அச்சா பண்ணுங்க. சரிங்க அத்தை. பாடிடே மாமா, பாட்டியா நீ வந்த உடனே தெருவே போயிடுச்சு. அம்மணி சௌக்கியமா இருக்கியா? சௌக்கியமா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பக்கத்து கொட்டாயில ஒரு சினிமா நடக்குது, பாக்கணும். ஒரு பாசு குடுமா? பாசு என்ன பாட்டி? என் செக்ரட்டரி கிட்ட சொல்லி உங்களை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உட்கார வைக்க சொல்லுங்க. உங்களை எல்லாரையும் தான். அம்மணி, எங்க வீட்டுக்கு வந்துட்டு வாயே. கண்டிப்பா வரேன். சரி அம்மணி. பாட்டி வாங்க போலாம், அவங்க பேசிட்டு இருக்கட்டும். அத்தை பாலு சரிங்க, வெளியில போயிருக்காமா? ரொம்ப நேரம் ஆகுமா?
இல்லம்மா ஆபீஸ் லீவ் ஆச்சு சாப்பிட கூட வரல இப்ப வந்து வா. அம்மா நீ எப்படி இருக்க? பாத்து ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப சௌக்கியமா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். வெளியே இருக்கிற கூட்டத்தை பார்த்த உடனே நடிகை தேவி பாலா அவர்கள் நம்ம வீட்டுக்கு விஜயம் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சேன். அப்புறம் சௌக்கியமா? எல்லாம் உங்க ஆசீர்வாதம் தான். எப்பவும் இதைய சொல்லிட்டு இருந்தா எப்படி? என் வாழ்நாள் பூரா சொல்லிட்டு இருப்பேன். அது ஒரு சுகமான ராகம். அத்தை இப்படி உட்காருங்க. எதுக்கம்மா? உட்காருங்க அத்தை. நீங்களும் உட்காருங்க. உஞ்சல் ஆட்ட போறியா? உட்காருங்க சார். இந்தாங்க. என்னம்மா இது? என் நன்றி கடையாளமா. இந்த வீட்டை பாலு சார் பேருக்கு வாங்கியிருக்கேன். அம்மா முதல்ல அந்த பத்திரத்தை அந்த பொண்ணு கிட்ட கொடு. ஏன் சார்? இந்த இதை கொண்டு உள்ள போய். ஏமணி இதெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் உனக்கு உதவி பண்ணதா நினைக்கிறியா? அப்படி இல்ல பாலு சார், என் ஆத்ம திருப்திக்காவது நான் ஏதாவது செய்ய வேண்டாமா? பின்னால அதுக்கு சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே கேக்குறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்ப வேண்டாம், பின்னால நான் கேட்கும்போது மறுக்காம கொடுத்தா போதும். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் நான் செய்யறேன். அம்மணி வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கிய, கொஞ்சம் காஃபி சாப்பிடுறியா? அம்மா எவ்வளவு பெரிய சினிமா ஸ்டாரு, காஃபியை பத்தி பேசிட்டு இருக்கிய. ஒரு ஹார்லிக்ஸ், ஒரு பூஸ்ட், ஜூஸ் இப்படி ஏதாவது சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டா, இன்னைக்கு நானே என் கையால சமைச்சு உங்க ரெண்டு பேருக்கும் போட போறேன். அம்மா எதுக்கும் இன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு போறது பெட்டர் நினைக்கிறேன். பாருங்க அத்தம்மா, அவன் எதுக்கு சொல்றான்னா, நீ பெரிய சினிமா ஸ்டார், அடுப்படியில போய் கையை கால சுட்டுக்கிட்டேன்னா நாளைக்கு ஷூட்டிங் இருந்து போக பாரு. ஆமா காலம் பூரா நான் சினிமா ஸ்டாராவே இருந்துட முடியுமா? எல்லா பெண்கள் மாதிரி நானும் ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து எதுவும் அதிசய பொருள் மாதிரி இல்லாம சகஜமா எல்லாரோடையும் வாழணும். ஏன் மணி உன் கல்யாண விஷயமா உன் மனசுல ஏதாவது முடிவு எடுத்திருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது வரைக்கும் என் விஷயம் எல்லாம் பாலு சார் விருப்பப்படிதான் நடந்திருக்கேன். என் கல்யாண விஷயம் கூட அப்படிதான், அவர் என்ன சொல்றாரோ எனக்கு சம்பந்தம் தான். பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவிலே பூமியில் வந்தது எழிக்கொண்டு. பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவிலே பூமியில் வந்தது எழிக்கொண்டு. கண்ணிலாடிடும் காவிய பாவை நீ, கண்ணிலா பாவை நீ, கையில் மயங்கும் மல்லிகை செண்டு, கையில் மயங்கும் மல்லிகை செண்டு. பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவிலே பூமியில் வந்தது எழிக்கொண்டு.
என்ன பொய்யா சொல்ல போறேன், பாப்பா வெளிய போயிருக்கு. ஒரு விஷயம் மறந்து, இந்த பாம்பேல இருந்து வந்த சேட்டு இல்ல, அவன் உயிரை எடுக்கிறானே. அவன் உயிரை எடுக்கணும். யாரோ சொல்லிருக்காங்க தேவிபாலா என் கைக்குள்ள இருக்கான்னு. நீங்களே பாருங்க, என் கைக்குள்ளயா இருக்கா? நான் சொல்லி தேவிபாலா என்ன கேட்டிருக்கா? என்ன சார், அம்மா கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட். தேவிபாலா, நீ சின்ன பொண்ணு, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. சினிமா உலகத்துல எனக்குன்னு தனியான ஸ்தானம் இருக்கு, அது தெரியுமா உனக்கு? தெரியாது. என்ன எதை கேட்டாலும் தெரியாது தெரியாதுங்கிற, பின்ன என்னதான் தெரியும் உனக்கு? இப்படி நேரம் கேட்ட நேரத்துல வந்த போர் அடிக்க கூடாதுன்னு தெரியும் சார். அம்மா, நான் தூங்க போறேன். சாப்பிட்டியா கண்ணு? பாலு சார் வீட்லயே சாப்பிட்டேன். தேவாலா, நீ முன்ன மாதிரி இல்ல. உன்ன பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் என்கிட்ட வந்திருக்கு. சந்து சந்தா சுத்தறியாம மிஸ்டர் சந்திரகுமார், உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டா மரியாதை கெட்டு போயிடும். பாத்தீங்களா சிஸ்டர், பாத்தீங்களா? என்னடி இது, இப்ப என்ன ஒரு தப்பா சொல்லிட்டாரு? நீ சுமாரமா, இவர் யாரு என்ன கண்டிக்கிறதுக்கு? நான் யார? கொஞ்சம் பழச நினைச்சு பாருமா. அன்னைக்கு நான் உனக்கு சிபாரிசு பண்ணலன்னா இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸே உனக்கு கிடையாது. நீங்க என்ன தேடி வந்து நடிகை ஆக்கல, நானும் உங்க காலில் விழுந்து சான்ஸ் கேட்கல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. வாங்க உட்காருங்க. என்ன தம்பி இது, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு இப்ப நான் என்ன சொல்றேன்னா, தேவிபாலாவை என் கஸ்டடியில விட்டுருந்தீங்கன்னா இப்படி எல்லாம் பேசுவாள? அவ மேல நான் எவ்வளவு ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா? நாளைக்கு காலையில பேசுவோமே. நாளைக்குதான் ஊட்டிக்கு போறோமே. அப்ப ஊட்டியில பேசிட்டா போச்சு, நீங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா பேசுவோம், நீங்க புறப்படுங்க. ஊட்டியில இருந்து திரும்பி வரும்போது சிஸ்டர், தேவிபாலாவை எல்லாரும் மிஸ்ஸஸ் சந்திரகுமார்னு சொல்லுங்க. சத்யமூர்த்தி நம்ம படத்துல நடிக்கிற கதாநாயகி, அதுக்கு ரைட்டு லெஃப்ட், ரைட்டு லெஃப்ட், வலது கை இடது கை, இவர் நினைச்சாத்தான் நம்ம படமே முடியும். நமக்கு கம்ப்ளீட்டா கால் சீட்டு கொடுத்துட்டாரு, ஆனா பணத்தை ஃபுல்லா அனுக்கிட்டாரு. ஊட்டியில நல்ல நீலகிரி தேயிலை கிடைக்குமா? இந்த பக்கி பறக்காத நீலகிரி தேயிலை, அப்புறம் உப்பு புளி மிளகாத்தெல்லாம் கட்டிட்டு கிளம்பிடுவீங்களே, ஊருக்கு போகும்போது பாத்துக்கலாம். சரி சரி, ரொம்ப குளிருதுப்பா. நின்னுகிட்டே பேசிட்டு இருக்கோண்டா, உட்காந்தா குளிராடா. சரி பாப்பா. ஆமா, என்ன ஷூட்டிங் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? நாளைக்குதான் வெயில் வெளியே வந்துச்சுன்னா எடுத்த வேண்டியதான். அப்பா பாருங்கப்பா. என்னம்மா? அப்பா இது உன் பொண்ணு தானே? ஆமா. அடனே நம்ம ப்ரொடியூசர் அங்கிள், நான் யாரோ முட்டைக்கோசாவர் முன்னாடி நினைச்சேன். அவன் முந்தா நான் லாரில எடுபடி செத்துட்டாமா? நான் அப்பவே சொன்னேன், இந்த குரவுக்குள்ள போடாதீங்கன்னு. கேட்டீங்களா? குமாரா முண்டா, இந்த புள்ளா போடலைன்னா கம்ப்ளீட்டா வரைச்சிரும். அப்பா பாருங்கப்பா, இன்னைக்கு சிவராஜ் தான் ஜெயிச்சாரு. ஏன்பா சிவராஜ், அவ இப்பதானே டேபிள் டென்னிஸ் கத்துக்கிறான். ஒரு தடவையா நீ அவள்கிட்ட தோத்துற கூடாதா? எனக்கு இந்த தோல்வியே பிடிக்காது சார். பாம்பேல இருந்து ட்ரங்கால் வரும், நான் ஃபேக்டரிக்கு போறேன். ஓகே, கோ அஹெட். வரேன் சார். பையன்
யாருப்பா? மூக்கு முனி லட்சணமா இருக்கா? சொந்தமா? நம்ம எஸ்டேட் சூப்பர்வைசர், நல்ல பையன் சார். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இந்த பையன் ஹீரோ மாதிரியே இருக்கான். இவனே உங்க படத்துல ஹீரோவை போட்டு ட்ரை பண்ண. நான் கூட ஒரு கோணல்ல பார்த்தேன். உன் மனசுல இந்த மாதிரி எண்ணம் ஏற்படக்கூடாது. என்ன, அவன் தான் பானுவ கல்யாணம் பண்ணிக்க போறான், என்னுடைய வருங்கால மாப்பிள. அவன் மனசுல இந்த மாதிரி ஆசை எல்லாம் உண்டு பண்ணிடாத. இந்த வீட்டு கதாநாயகன் ஏமா, அது என்ன கையிலேயே வச்சிருக்க? அவிச்ச முட்டையா கூட? பறக்காத. இல்ல சார், இது டேபிள் டென்னிஸ் பால். அவிச்ச முட்டையா? நீ எல்லாம் ஏதோ ஒரு ரூட்ல வந்து பெரிய இடத்துல ஜாயிண்ட் ஆயிட்ட. ஆமாவா, ரொம்ப குளிர. நீ நடு வீட்டுல அடுப்பு வச்சிருப்பீங்களா? அது எங்க இருக்கீங்க? ஊட்டி கிளமத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கும் பிடிக்கும். பைத்தியம் என்ன சொல்றீங்க? என்ன, ஊட்டிக்கு வந்தா எல்லாம் முடிச்சிடலாம் சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சு? இப்படி கம்மந்தா எப்படி? குளிர்ல உடம்பே விரைச்சு போச்சு. போத்திக்கிறதுக்கு கம்பளி வேணுங்கிறாரு. மறக்காம வாங்கி கொடுத்துறேன். என்னமா உட்காந்துட்டு வளவலான பேசிட்டு இருக்க? ஷாப்பிங் பண்ணணும் சொன்ன போல இதை பறத்துட்டேங்க. சத்யமூர்த்தி, நான் ஒரு மேட்டர் சொன்னல, போய் டைரக்டர் பாரு. போ. சரி சரி, ஊட்டி இந்த டைரக்டர் சார், ஒரு 3000 ரூபாய் பணம் வேணும். 3000ஆ? எதுக்கு? சுட்டுவாங்க. என்ன யானைக்கே சுட்டுவாங்க போறீங்க? அம்மாவுக்கு சுட்டுவாங்க. அப்ப ஆகும். ஏப்பா, வந்த முதல் நாளே 3000 ரூபாய் கேட்டீங்கன்னா இன்னும் 10 நாள் தங்கணும்ப்பா. என்ன உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? என்ன நடுங்கிட்டு இருக்கீங்க? வேண்டிய ஏற்பாடெல்லாம் இவர் தான் செஞ்சுதாரா? வெரி குட், வெரி குட். இது இவருடைய தாத்தா. வணக்கம். வணக்கம். என்ன முத்தையா, ஷூட்டிங் எல்லாம் ஒழுங்கா நடந்துட்டு இருக்குல்ல? இன்னைக்கு தானே. எந்த விதமான ப்ராப்ளம் இல்லையா உனக்கு? எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆல் ரைட், அப்படி ஏதாவது இருந்தாலும் நேரம் என்கிட்ட வந்து சொல்லு. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் செய்யறேன். எனக்கு ஒண்ணு வேண்டாம். இந்த நைட் ஆயிட்டா தான் குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதுக்கு தான் ஒரு சின்ன செட்டப், ஹாஃப் செட்டப்பா இருந்தாலும் போதும். முத்தையா, தேவாலா, I like your clean. Thank you. I miss Banu. What's your opinion about my acting? சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? நோ நோ நோ, கொஞ்சம் நேச்சுரல் ஆக்ட் பண்ணலாமே. 10% கரெக்ட். எனக்கு வர ரசிகர்கள் கடிதத்தெல்லாம் இதுதான் எழுதுறாங்க. You see, she is always joking. நீங்க நடிச்ச ஏதோ ஒரு படத்துல சிவாஜி இமிட்டேட் பண்ண மாதிரி இருந்தது. Am I correct? Sure. சிவாஜி சார் நடிப்புக்கே டிக்ஷனரி. யார் நடிச்சாலும் சிவாஜி சார் மாதிரி ஒரு இடம் இருக்கும். இப்பதான் உண்மையே ஒத்துக்கிறாரு. ஐயோ மனு, என்னமா அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அவங்க ஷூட்டிங் நடத்தட்டும், வா நம்ம போலாம். தேவாலா, நாளைக்கு எங்க ஷூட்டிங்? நாளைக்கு தேவாலாக்கு ஷூட்டிங் இல்ல, ரெஸ்ட். நிஜமாவா? அப்பா, நாளைக்கு ஊட்டில ஜாலியா சுத்த போறேன். நாளைக்கு என்னைய விட்டுருங்க சார், நானும் தேவாலாவும் ஊட்டி லேக்ல ஜாலியா போட்டிங் போறோம் சார். சார், உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கு சார். ஹீரோ இல்லாம எனக்கு மட்டும் என்ன சார்? நீங்க தேடி அலையறீங்க சார், ஊருக்குள்ள தேடுறீங்க, மலை மேல தேடுறீங்க, ஏரியில தேடுறீங்க. நீங்க ஏரியில விழுந்தா படம் நல்லா ஓடுதுன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் உங்க தள்ளிவிட சொல்லிருக்காங்க. ரெஸ்ட் ரெடி, ஃபிட்டிங் சரியா இருக்கான்னு பாருங்க. அம்மா, ரூமுக்குள்ள போய் போட்டு பாருமா சார். என்னடா
ஆச்சரியமா இருக்கே. ஆச்சரியமா இருக்கே. ஒளிஞ்சிருந்து பயமுறுத்துறது யாருங்க? நான் தானுங்க. யார் உத்தரவு கேட்டு இந்த எஸ்டேட்டுக்குள்ள வந்தீங்க? தோட்டக்காரரா? நான் பயந்தே புட்டேனுங்க. தோட்டக்காரர் இல்ல, இந்த எஸ்டேட்டுக்கே சூப்பர்வைசர். சூப்பர்வைசரா? அப்படினா என்னங்க? அப்படினா இந்த எஸ்டேட் எல்லாம் கண்காணிக்கிறவன் அர்த்தம். அதுக்கு இப்படியாங்க மறைஞ்சிருந்து பயமுறுத்துறது? கர்ப்பம் கலைஞ்சிடுங்க. நீ கர்ப்பமா? நான் கண்ணி பொண்ணுங்க, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. உன்ன தள்ளி விட கூடாது. அம்மாடி, ஐயோ இடுப்பு பொடிச்சுங்க, நான் எப்படிங்க ஊருக்கு போய் சேருவேன்? என் தோள் மேல ஏறிக்க, நான் கொண்டு போய் விட்டுறேன். சரியான வாயாடி. ஆமாமுங்க. ஆமா, உன் பேர் என்ன? கருத்தம்மா. கருத்தம்மா, ரொம்ப நல்லா இருக்கு. ஐயா பேர் என்னங்க? சிவராஜ். வீடு எங்க இருக்கு? அதோ தெரியுது பாருங்க, காட்டேரி பள்ளம். அதாங்க ஊரே. கர்த்தமா, மறுபடியும் உன்னை பாக்கணும்னா? ஐயோ, ஊருக்குள்ள வந்துடா. நீங்க வந்த எங்க ஊரு ஜனங்க எல்லாம் உங்களை மரத்துல கட்டி போட்டுட்டு கங்கர கங்கா கங்கர கங்கா பங்கர பங்கா டிங்கர டிங்கா அப்படின்னு பாடுவாங்க. பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாங்க? என்ன? கைய வெட்டு, காலை வெட்டு, கழுத்தை வெட்டு, எல்லாம் தனித்தனியா வெட்டுன்னு அர்த்தங்க. பாட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்காங்க. அது தாங்க என்ன பாக்க வர வேணும்னு சொன்னேனுங்க. கர்த்தமா, ஏ கர்த்தமா, கர்த்தமா, நீ ஒண்ணும் பயப்படாத. நான் உங்க ஊருக்கு எப்படி வர்றது, உன்னை எப்படி சந்திக்கிறது, உங்க ஆளுங்களை ஏமாத்திட்டு எப்படி திரும்பி வர்றது, இதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப கெட்டிக்காரன். கெட்டிக்காரங்களா? அப்ப நான் ஒரு வீடு கதை சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. சரி சொல்லு. காய் உண்டு கனி இல்லைங்க. காய் உண்டு கனி இல்லைங்க. பாய் உண்டு நாக்கு இல்லைங்க. பால் உண்டு மாடு இல்லைங்க. தோல் உண்டு எலும்பு இல்லைங்க. அது என்னங்க? நீயே சொல்லிட. இதுக்கு நாளைக்கு பதில் கொண்டு வந்து அதோ அந்த மேட்டு மேல நின்னு ஓஹோ அப்படின்னு குரல் கொடுங்க, நான் வந்துடுறேனுங்க. காய் உண்டு கனி இல்ல, வாய் உண்டு நாக்கு இல்ல. காய் உண்டு கனி இல்ல, பால் உண்டு மாடு இல்ல. படிக்காத ஒரு பொண்ணு போட்ட விடுகதைக்கு படிச்ச நம்மால பதில் சொல்ல முடியலையே. நீ போட்ட விடுகதைக்கு எனக்கு பதிலே தெரியலையே. ஆமா, என்ன அது? நீங்களே சொல்லுங்க. என்னால சொல்ல முடியலையே. சொன்னா தாங்க என்ன கட்டிக்கலாம். இல்லனா இங்கே குந்திக்கலாங்க. கர்த்தமா, உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. என்னால கூட தாங்க. அதனால தானங்க உங்களை பார்க்க ஓடி வந்தேன். இனிமே இங்கே இருக்க போறியா? இல்லங்கோ, என் மனச உங்ககிட்ட கொடுத்தேன்ல.
அது திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்தேனுங்கோ. அது மட்டும் முடியாது. ஏனுங்கோ? நம்ம ரெண்டு பேர் மனசும் ஒண்ணாயிடுச்சு. இனிமே அதை பிரிக்க முடியுமா? ஏங்கோ? சுவிட்சர்லாண்ட்ல ஒரு புல் பிக்சர் எடுக்க போறேன் என் ஃப்ரெண்ட். நான் தான் ஹீரோ. அப்படியா? அப்ப நம்ம அம்மனி தான் ஹீரோ. நீ நானும் சுவிட்சர்லாண்ட் வருவேன். அங்க ஒரே குளிரா இருக்குல்ல? அதான் இல்லையே. குளிர் இல்லையா? அம்மனி ஹீரோயின் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு புது முகத்தை போடணும்னு ஃப்ரெண்ட் ரொம்ப கம்பல் பண்றான். ரொம்ப நல்லா இருக்கேன். முதல்ல இருந்தே உங்களோட தொடர்ந்து நடிச்சுட்டு வரா. இப்ப திடீர்னு மாத்தனா எப்படி? பாருங்க தம்பி, நீங்க தான் எப்படியாவது சொல்லி நம்ம அம்மனி அந்த படத்துல ஹீரோயினியா நடிக்க ஏற்பாடு பண்ணணும். என்ன? உங்களுக்கு ரொம்ப அக்கறை இருக்கு, அம்மனிக்கு அது இல்லையே. வர வர என்ன மதிக்கிறதே இல்ல. எல்லாம் மதிப்பா, நீங்க நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. இதை விட என்ன அட்ஜஸ்ட் பண்றது? நான் சிபாரிஸ் பண்ணலன்னா இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆகி இந்த அந்தஸ்து நீ கிடைச்சிருக்குமா? அதை கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல சிஸ்டர். ஒன்னு முடிவா சொல்றேன், அவ என்ன அட்ஜஸ்ட் பண்ணலன்னா அவ ஃபியூச்சர் அவ்வளவுதான். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கெஸ்ட் ஹவுஸ் ரெடியா இருக்கு, நீங்களா வந்து அதுல தங்கிக்கலாம்னு செல்லதுரை சார் சொல்ல சொன்னார். ஓஹோ, நீ தான் வாட்ச்மேனா? நோ நோ, அதட வாங்க சார். இவர் யார் தெரியுமோ? இவர் தான் இந்த எஸ்டேட்டுக்கு சூப்பர்வைசர். மிஸ்டர் சூப்பர்வைசர். ஓ சாரி, மிஸ்டர் சிவராஜ். ஐ அம் சந்திரகுமார், ஃபேமஸ் சினிமா ஆர்டிஸ்ட். டு மீட் யூ. என்ன உங்களுக்கு தெரியலையா? சாரி சார், நான் சினிமாலாம் பாக்குறது இல்ல. ஏ, காசு இல்லையா? நோ நோ, டைம் இல்ல. அம்மா, என்ன சார், பட்டி காட்டா முட்டாய் கடைய பாக்குற மாதிரி முறைச்சு மறைச்சு பாக்குறீங்க? அது அம்மா, அது வந்து அம்மா. யாருமே இவரு அதே கண்ணு, அதே சிரிப்பு, இதே உயரம், அசல் அப்படியே இருக்கு. இருக்கவே முடியாது. எங்க தேவிபாலா மாதிரி அழகான பொண்ணு இந்த உலகத்திலே கிடையாது. இருக்காங்க சார், இன்னும் சொல்ல போனா இவங்களை விட கொஞ்சம் கருப்பா இருப்பாங்களா? பேர் கர்த்தமாதான், ஆனா உங்களை விட அழகி. சார், இந்த மாதிரி டூப்பல விடாதீங்க. நாளைக்கு அந்த பொண்ணை என் கண் முன்னாடி நிறுத்துங்க பாப்போம். 50,000 ரூபாய் குடுக்கறேன். அடியே அடியே அடியே, ஏ சாமி அடி, உங்க அப்பா வேற சாமியாரா போயிட்டாரு, அவர் எங்கயாவது தப்பு பண்ணிருக்காருங்க. மிஸ்டர், அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க, பாக்கலாம். ஓகே, நாளைக்கே கூட்டு வர. பையன் போஸ் குடுத்துட்டு போகுது. நீங்களாங்கோ வேற யாராவது இருந்தா கையும் முடிச்சு போடுவேனுங்கோ. ஏனுங்கோ, நான் சொன்ன வீடு கதைக்கு பதில் கொண்டா நீங்களோ? அதானே தெரியல, நீயே சொல்லிட. நீங்க மண்டு நோத்துக்கிட்டு ரெண்டு தோப்பு கண்ணு போடுங்க. தோப்பு கண்ணு போடுறேன், ஆனா மண்டு நோத்துக்கணுமா? அப்ப என்ன பாக்க முடியாது. சரி போடுறேன். நான் ஒரு மண்டு, நான் ஒரு மண்டு. நீங்க ரொம்ப குண்டுங்க. அது சரி, அந்த பதில நீயே சொல்லிட. காய் உண்டு கனி இல்லைங்கோ. அப்படின்னா? தேங்காய்ங்கோ. வாய் உண்டு நாக்கு இல்லன்னா? செவ்வாய் கிழமைங்கோ. பால் உண்டு மாடு இல்லைங்கோ. அப்படின்னா? கள்ளி பாலுங்கோ. தோல் உண்டு எலும்பு இல்லன்னா? சாத்துக்குடி பழங்கோ. அவ்வளவுதானா? கர்த்தமா, ஒரு அதிசயம், ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ஏனுங்கோ, எங்க பாட்டி பேர் கொடுத்தாலும் கர்த்தமா? பேர் இல்ல, ஒரே உருவத்துல ரெண்டு பேர் இருக்க முடியுமா? ரெட்ட குழந்தைங்க ஒரே மாதிரி தானே இருப்பாங்க. நீ நம்ப மாட்ட, அசல் உன்ன மாதிரியே ஒரு பொண்ணு இருக்கு, சினிமா நடிகை தேவிபாலா. அப்படிங்களா? ஆமா. ஆச்சரியமா இருக்குதுங்க, அவங்கள நான் பாக்கணுங்க. சரி, என் கூட வா, டி எஸ்டேட்ல ஷூட்டிங் நடக்குது, அவள காமிக்கிறேன். அம்மாடியோ, நான் ஊருக்குள்ள போனேன்னு தெரிஞ்சா என்ன கொன்னு புடுவாங்க. 10 நிமிஷத்துல திரும்பிடலாம். அவகிட்ட நான் பந்தயம் கட்டிருக்கேன், உனக்கு 50,000 ரூபாய் கிடைக்கும்.
லட்ச ரூபாய் கொடுத்தாலும் வேண்டாம்போ, நான் ஆறேனுங்கோ. சத்தமா ஓடாத, சத்தமா நில்லு, சொல்லிட்டு ஓடாம சத்தமா. உனக்காக என் உயிரையும் கொடுக்க தயார். அப்படி என்னங்க, நான் உலகத்துல இல்லாத அதிசய பொருளாங்க. ஆமா, அப்படி என்னங்க அதிசயத்தை கண்டீங்க? உன் கண்ணழகு ஒண்ணு போதுமே. அப்படி பாக்காதீங்க. எனக்கு உடம்புக்குள்ள என்னமோ பண்ணதுங்க. எனக்கு யானை சத்தம் கேட்கணுங்க, வாங்க போலாம். நாம பள்ளத்துல தானே இருக்கோம், எனக்கு தெரியாது. வேண்டாமுங்க, வாங்க போயிடலாமுங்க. எப்படி இந்த பள்ளத்துல இருந்து வெளியே போறது? விடிய விடிய இங்கே தான் இருக்கணும். அப்படிங்களா? ஏனுங்க, நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமுங்க. எந்த விளையாட்டு இருந்தாலும் நான் ரெடி. நீங்க ஒரு யானை குட்டியா? இங்க திரும்பி மண்டி போட்டு உட்காருங்க. திரும்ப விளையாட்டு கண்ணம் ஓடிக்குங்க. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்காதீங்க. இப்ப நான் உங்க மேல ஏறி உன்னை எப்படியாவது கூட்டிட்டு வரேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். நீ கண்டிப்பா வரணும், வரலன்னா எனக்கு பெரிய அவமானமா போயிடும். அப்படிங்களா? அப்ப ஒண்ணு செய்யுங்க. என்ன? என்னன்னா அந்த பொண்ணு கூட்டிட்டு வாங்க, குரல் கொடுங்க, நான் வந்துடுறேனுங்க. அந்த பொண்ணு என்ன பாக்கட்டுங்க, நான் அந்த பொண்ணை பாக்குறேனுங்க. எங்க ரெண்டு பேரையும் நீங்க பாருங்க. தேங்க்யூ. எப்படி என்னுடைய வேஷ பொருத்தம்? ரொம்ப பிரமாதம். இந்த பாருங்க, நான் சொன்னபடியே நடிக்கணும். நடிப்பு என்னுடைய பிறப்பு. மூட்டிக்கு வந்த உடனே நடிப்பு வருது, உனக்கு வெளிப்பு வருது. ஐயோ, அவர் வராரு, போய் டிக்கி உடைஞ்சுக்கோ. ஐயோ, டிக்கி கணம் எங்க இருக்கு? போங்க. இல்ல, டிக்கி இருக்கு. என்ன சார், என்னை விட பெரிய அழகிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க. என்னை விட அழகான பொண்ணு இருக்குன்னு சொன்னது டூப் தானே? நோனு, அவ என்ன உங்க மாதிரியா நினைச்ச இடத்துக்குலாம் போறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அக்கறை இருந்தா நீங்க வாங்க, காமிக்கிறேன். இப்பவே போலாமா? ஷூர். நீங்க இங்கே இருங்க, நான் போய் கர்த்தமா கூப்பிடுறேன், அப்புறம் நீங்க வாங்க. என் கருத்தமாவ நான் பறி கொடுத்துட்டேன், என் வாழ்க்கையே அஸ்தமிச்சு போயிடுச்சு. சார், ஒரு சாதாரண காட்டு பொண்ணுக்காக மனசு விட்டா எப்படி? சாதாரண காட்டு பொண்ணா?
என்ன பொறுத்த வரைக்கும் அவ ஒரு காவிய பாவை, கனி குலுங்கும் சோலை. ஒரு மழைமுகில் விழியோ கனிதழ் சுவை தனில் போதை ஊட்டும் கோதை மனம் கவர்ந்தாதை நீயே சீதை போதை ஊட்டும் கோதை மனம் கவர்ந்தாதை நீயே சீதை
கொஞ்சம் இளை பார வேண்டும் மானே. இந்த பொண்ண மட்டும் சினிமால நடிக்க வச்சுட்டா அந்த தேவாலா பட்டமே அடங்கிடும். வெங்காயம், இவ்வளவு நேரம் நான் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன், என்னை யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிருக்க? பெரிய ஆக்டரா கருத்தமாவ ஸ்டார் ஆக்கி தேவி பாலாவ க்ளோஸ் பண்ண போறீங்களா? தேவாலா நீயா? என்னால அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையே. பிடிப்பீங்க பிடிப்பீங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சம் இது வேணாம். சரி, எனக்கு ஃபேக்டரிக்கு டைம் ஆச்சு, நான் வரேன். இன்னைக்கு சாயந்தரம் கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட தனியா பேசணும். ஓகே, ஷூர். டாடா. தேவாலா, இந்த விளையாட்டை என்ன தொடர போறியா? தொடர்ந்தா என்ன? விளையாட்டு வினையாகும். ஆகட்டும். நீ ஒரு நடிகை. நடிகைக்கு உள்ள இருக்க கூடாதா? அந்த உள்ளத்துல உணர்ச்சி இருக்க கூடாதா? இருக்கலாம், ஆனா அதை நீ கட்டுப்படுத்திக்கணும். ஏன்? உனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு. கலை உலக ரசிகர்கள் உன கனவு கனியா நினைக்கிறாங்க. நீ வேற ஒருத்தனுக்கு சொந்தமாயிட்டா அந்த இமேஜ் அடிபட்டு போயிடும். சுருக்கமா சொன்னா, நீ ஜவுளி கடை பொம்மை, கடைக்காரன் உடுத்துறதுதான் பொம்மை கட்டிக்கணும். பொம்மை வெப்பப்படி கட்டிக்க முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு ஜவுளி கடை பொம்மை இல்ல. என் வழியில என்ன நடக்க விடுங்க. நீ நடக்கிற தவறான வழி. எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும். மனசுக்காக வாழ்றவனா? மத்தவங்க நினைக்கிறத பத்தி நான் ஒண்ணு கவலைப்படல. மதன் வீடும் கணையோ, மழை முகில் விழியோ, கனிதழ் சுவை தனில் போதை ஊட்டும் கோதை, மனம் கவர்ந்தாதை நீயே சீதை, போதை ஊட்டும் கோதை, மனம் கவர்ந்தாதை நீயே. எடுக்க போற சீன்ல நீங்க நிக்க போறீங்க, ஏற்கனவே நிக்கிறீங்க போல இருக்க. எங்க என்னங்க, நான் வரக்குள்ள திறந்துட்டீங்க? எங்க செலவு பண்றது நானு, திறக்கிறது நீங்களா? அப்படி என்ன சிந்தனை? என்ன பெரிய சீரியஸ் வேண்டி கிடக்குது சார்? சீரியஸ் தான். உங்க தேவபாலா இல்ல, அவளால இங்க ஒரு பூகமே உண்டா போகுது. என்ன சார், உங்களை புக் பண்ண காலத்துல இருந்து நையி நையி நையின்னு இருக்கிறீங்க. தேவிபாலா உங்க அக்கா மகளா? கான்ட்ராக்ட் போறது நாங்க, அலையிறது நீங்களா? சார் ஒண்ணு சொல்றேன் சார். என்ன? அவங்க ஊட்டியில ஒரு பையன் லவ் பண்றா. எனக்கு தெரியாமலா? ஆமா சார். யார் அது? சார் நம்ம எஸ்டேட் சூப்பர்வைசர்ல சிவராஜ், அவன் தான். சிவராஜா? அது டேஞ்சராஜே. செல்லத்துறை தான் பொண்ணு சிவராஜ் கொடுக்கறதால என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? இதை நீங்க எங்கிட்ட சொல்லவே இல்லையே. ஏப்பா நீ கதாநாயகன், உங்ககிட்ட கதையத்தான் சொல்லலாம். யார் யாருக்கு எங்க நிச்சயதார்த்தம் நான் சொல்ல முடியும்? எப்படியாவது அவங்க ரெண்டு பேர் காதல் விவகாரத்தையும் நீங்க உடைச்சுதான் ஆகணும். இந்த மாதிரி சந்திர விளக்க ஊதுனா அணையும், நெருப்பு ஊதுனா எரியும். காதலுங்கிறது நெருப்பு மாதிரி, அத சமயம் பார்த்து ஈரச்சாக்க போட்டு அமைக்கிறனும். நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? நேரத்துல படுத்து காலத்துல எழுந்துச்சு ஷூட்டிங்க்கு வாங்கப்பா. அந்த இடத்துல தொழில கவனிங்க, வட்டிக்கு வாங்குறத நாங்க. ஏமா தேவபாலா, இன்னைக்கு சீன் என்னன்னு தெரியுமாமா? தெரியாது சார். என்ன மாமனா, சீன் என்னன்னு தெரியாதாம? டச்சப் பண்ணிட்டு இருக்காங்களே சார். என்ன ரூம்ல என்ன பண்ணாங்க? கால் சீட்ல அரை நாள் டச்சப்லயே போகுது. சீனை சொல்லுங்க. என்ன கேமராமேன் ரெடியா? ரெடி சார், ரெடி சார். இந்த கீழே எல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லியாச்சா? எல்லாம் நல்லா சொல்லியாச்சு. கேமரா ஒண்ணு ஆடாதே, ஆடாதே. நல்லா வரணும்.
எனக்கு தெரியல, அந்த காலத்து டைரக்டர் எனக்கு தெரியல, டைரக்ட் பண்றதுங்க விவசாயம் எல்லாம் போயிடுச்சு. இந்த அளவுக்கு பேட்டா கொடுக்காம வண்டி ஏத்துப்பான், யூனியனுக்கு போறேன் சார். வேண்டாம் கண்ணா, நீ ஏறு கண்ணா கேமரால. சார் இன்னைக்கு எனக்கு என்ன சீன் சார்? இன்னைக்கு என்ன சீன்னா, கதாநாயகி பின்னாடி நீங்க லோ 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 லோன்னு அலையறீங்க, அத நான் டைரக்ட் டச்ல காமிச்சுக்கிறேன். அதாவது ஒரு பொட்டை நாய் போகுது, பின்னாடி ஒரு ஆண் நாய் போகுது, இந்த பக்கம் ஒரு ஆடு போகுது, அப்புறம் பின்னாடி ஒரு ஆட்டு கெடா போகுது, அதை நான் போட்டுக்கிறேன். இப்ப என்னன்னா, அந்த கதாநாயகி வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கா, நீங்க பாத்துட்டு குய்ய முறையன்னு அழுகுறீங்க. என்ன ஹீரோ நினைச்சீங்களா, சோதா பையன் நினைச்சீங்களா? சார் நான் அழுதுட்டேன்னா தியேட்டர்ல என் ரசிகர்கள்லாம் திரைய அப்படியே கிழிச்சிருவாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம டெய்லர் அனுப்பிச்சு ஒவ்வொரு தேட்டிலும் கிழிஞ்ச இடத்த தச்சுட்டு வர சொல்லுவோம். சார் பி சீரியஸ், இந்த இடத்துல ஃபைட் வேணும். இது அட்வான்ஸ் வாங்கும்போது சொல்லணும். ஃபைட்டிங் மாஸ்டர் கூட்டு வரல, உனக்கு போற டூப் கூட்டு வரல, பாதிக்கு மேல விழுகிறது அவங்க தான், உங்களை குளோசப் தான் எடுக்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணலாம். எனக்கு தெரியாது சார், இந்த இடத்துல கண்டிப்பா ஃபைட் வேணும். அந்த காலிப்பாய் அந்த பொண்ணு இல்ல, அவளை இழுத்துக்கிட்டு ஓடும்போது நான் போய் காப்பாத்திட்டு வரணும். அப்பதான் தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைக்கும். சார் இன்னொருத்த பொண்டாட்டி இழுத்துட்டு போனா அவனே ஹீரோவா? சுத்த ரவுடி பயலாக மாட்டா? ஒண்ணு செய்யுங்க, 1000 பிலிமும் கேமராவும் தரேன். அவரே கேட்டு சார், நீங்களே சொல்லுங்க சார். இதெல்லாம் நல்லா இல்லப்பா, செலவு பண்ணி கூட்டு வர்றது நாங்க. சார் சொல்லுங்க சார், நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உங்களை சும்மா விடுவேனா? கொலை பண்ணிடுவோம்ல? கொலை பண்ண தூக்கு தண்டனை தான் கிடைக்கும், காதலி கிடைப்பா? வெரி குட் பாயிண்ட். சார் காதல் தெய்வீகம்னு ஏட்டில் எழுதினா போதுமா? எல்லாத்துக்குமே பிராப்தம் வேணும். தாமரையும் தவளையும் ஒரே தண்ணியில தான் பிறக்குது, ஆனா அந்த தாமரையில இருக்கிற தேனை குடிக்கிறதுக்கு அந்த தவளைக்கு பிராப்தம் இல்லை. எங்கிருந்தோ ஒரு வண்டு வரணும். உனக்கு இத்தனை பேர் சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு. இந்த தவளை இப்ப என்ன பண்ணணும்? அந்த ஓரமா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கணும், அந்த பக்கமா தான் உன் காதலே கூட்டிட்டு போறான். போய் உட்காருங்க. டச்சப் சோகசின் தான் டச்சப், இது போதும் வாங்க. கேமராமேன் தேவால, 1 மினிட். நீங்க ஏன் எங்க வீட்டுக்கு வரல? டைம் கிடைக்கல, கிடைச்சா நிச்சயமா வரேன். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன? எனக்கும் சிவராஜுக்கும் அடுத்த மாசம் கல்யாணம். உங்களுக்கும் சிவராஜுக்கு கல்யாணமா? ஆமா. அவர் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்புறமா சொல்லலாம்னு இருந்திருப்பாரு. இத பாருங்க, என்னுடைய கல்யாணத்துக்கு நீங்க எங்க இருந்தாலும் நிச்சயமா வரணும், இல்லன்னா நான் கோவிச்சுக்குவேன். டைம் ஆயிடுச்சு, நான் குன்னூர் வரைக்கும் போகணும், நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். ஹாய் சிவராஜ், ஐ வில் கிரை டுமாரோங்கிற பிச்சு இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் போகணும், நீங்க வரீங்க பாக்கலாம். பாக்குறேன் சொல்லக்கூடாது, நிச்சயமா என் கூட நீங்க வரணும். சரி தேவிபாலா, நான் ஒருத்தர் பார்த்து 5 மினிட்ஸ் பேசிட்டு வரேன். நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. எங்க கதாநாயக கண்ணா? ரெண்டு பேரும் மேட்டு மேல ஏறதை பார்த்தேன், அப்புறம் இறங்குனதையும் பார்த்தேன், திரும்ப எப்ப ஏறுவாங்க? தேவறாங்களே சார். அடாடாடாடா, என்னம்மா எங்கம்மா போனீங்க? சார் ஒரு 5 நிமிஷம் நான் வெளியே போயிட்டு வரேன். என்னம்மா உனக்கு இவரு கம்பெனி சாட்டு வச்சிருக்கமா? இவருக்கு ஏதாவது தனி க்ளோஸ்அப்ஸ் எடுங்க, நான் வரேன், வாங்க. சார் சார் பாத்தீங்களா சார், எப்படி அலட்சியமா பேசிட்டு போறாங்கன்னு? எங்க போறாங்க சார்? நீ அழுகணுமே, உனக்கு மூடு வரணுமே, அதுக்காக அவங்க ஜோடி சேர்ந்து போறாங்க. நீ இப்படி உட்கார்ந்து அழு. கேமரா ஏர் ரைட்டா எடுங்க. 75 சார். அடாடா அடாடா, 100 நாள் பிச்சுக்கும். பெண்கள் பலவீனமானவங்க, ஆண்கள் ரொம்ப இரக்கம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. தேவி என்ன இது, ஏன் அழற? பானு எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. என்ன சொன்னா? உங்களுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்க போற விஷயத்த நீங்க தான் என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்க. பைத்தியம், நான் ஒண்ணும் மறைக்கவும் இல்ல ஒழிக்கவும் இல்ல, எனக்கு அந்த மாதிரி அபிப்பிராயமே கிடையாது. அவ என்னமா விளையாட்டுத்தனமா அப்படி சொல்லிருப்பா? ஒருவேளை அவ சொன்னபடியே நடந்துட்டா? இத பாரு, சத்தியமா சொல்றேன், உன்னை தவிர வேற யாருக்குமே என் மனசுல இடம் இல்ல. சரி சிரிக்க மாட்டியா? காயுண்டு கனி இல்லைங்கோ, வாயுண்டு நாக்கு இல்லைங்கோ. ஹலோ
ஒரு ஹாப்பி நியூஸ். உடனே நீங்க பிளேன்ல போறப்பட்டு ஊட்டிக்கு வாங்க. ஊட்டிக்கா? என்ன மணி, என்ன விஷயம்? எல்லாம் நேர்ல தான் சொல்வேன். ஏன் மணி, சந்தோஷமான விஷயம் தானே? போன்லயே சொல்ல, சஸ்பென்ஸ் என்ன? ஆசிய பாரு, நீங்க உடனே புறப்பட்டு வாங்க, எல்லாம் விவரமா சொல்றேன். சரி ஓகே, புறப்பட்டு வர. முட்டையா, எப்படி சும்மா சல்லுன்னு ஏறுது? ஐயா, நான் இதை சொல்லல, ஷூட்டிங் எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? அஞ்சுக்கு ரெண்டு பரவாயில்ல, சில சமயத்துல வெயில் ஏறுது, சில சமயத்துல இறங்குது. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ, மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. மீட்டிங்? என்ன மீட்டிங்? அது 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 வேற ஒண்ணும் இல்ல, அஞ்சாறு குடிய குத்தி மீட்டிங் நடத்துறாங்களா, அத சொல்றாரு. அதானே? பொய் சொல்லக்கூடாது சார். முக்கியமான விஷயம் சொல்ல வந்தார், நீ எதுக்கு அவரை தடுத்து நிறுத்த? ஒண்ணு இல்ல சார், ஹீரோயின் தேவபாலா பின்னாலே உங்க சிவராஜ் சுத்திட்டு இருக்கான். அது வேற ஒண்ணு இல்லங்க, ஷூட்டிங் இருக்க இடத்துல சிவராஜ் சுத்தி சுத்தி வர்றாரு, அத சொல்றாரு. முத்தையா, இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இந்த உலகத்திலேயே என் பொண்ணு தான் எனக்கு முக்கியம். அவளோட வாழ்க்கையில யாராவது குறுக்கிட்டா அப்புறம் என்னுடைய ரிவால்வர் தான் பேசும். இதுக்கு எதுக்கு அதெல்லாம் எடுக்கிறீங்க என்னமா? பாவம், நல்ல பொண்ணு, இந்த பொண்ணு வாழ்க்கைக்காக அந்த சிவராஜ். எக்ஸ்கியூஸ் மீ, ஒன் மோமெண்ட் பிளீஸ். ஆமா, கூட்டி குளிரா இருக்கு, கிளாஸ்ல வாய வைக்கணும்னு சொன்னேன்னு கூட்டு வந்தா கண்ட பக்கம் வாய வச்சிட்டியா? எங்க மருந்து வச்சா, எங்க வெடிக்கும்னு எனக்கு தெரியும். இங்க வெடிச்சிருச்சுப்பா, 110 ரூபாய் வட்டிக்கு நான் வாங்கியிருக்கேன், பட முடிய வேணாமா? தேவால சிவராஜன் ஓடிட்டா? ஓட மாட்டா, உனக்கு தெரியாது, தேவி பாலாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ வாய மூடிட்டு குடி. வாய மூடிட்டு எப்படி குடிக்குது? வாய் ஒரு ஓட்டா, மூக்கு ரெண்டு ஓட்டா ஊத்து உள்ள போட்டு. Fantastic ஐடியா. இவனுங்களை வச்சு நான் படம் முடிச்சு சம்பாரிச்சு வீடு கட்ட. என்ன மிஸ்டர் சிவராஜ், செல்லதூர சார் சொல்லிட்டாங்க, அவர் மகளை நீங்க மேரேஜ் பண்ணிக்க போறீங்களாவே. கங்கராச்சுலேஷன்ஸ். அப்படியா? அந்த விஷயமே எனக்கு தெரியாது. எல்லாம் மிஸ்டர் விளையாடுறீங்க. நோ, நான் அவர்கிட்ட சம்பளத்துக்கு வேலை செய்யறேன், அவர் பெரிய லட்சாதிபதி. இதத்தான் அதிர்ஷ்டம் சொல்றது. 3000 ஏக்கர் எஸ்டேட், நகை நட்டுகளோட பொண்ணு கிடைக்கிறது சும்மாவா? நானா இருந்தா 100 சலாம் போட்டு கட்டி கட்டிக்குங்க. மிஸ்டர் சிவராஜ், நான் இப்ப இங்க வந்திருக்கிறது வேற விஷயத்துக்கா. என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க. என் லைன்ல நீங்க குறுக்க வரக்கூடாது. என்ன? என்ன பிரதர், பேசாமே வந்துட்டீங்க? நாளைக்கு காலையில பேசிக்கலாம், போங்க. குடிச்சிருக்கேன்னு பாக்குறீங்களா? தேவிபாலா யார் தெரியுமா? பெரிய சினிமா ஸ்டார், என்னோட கீப். கீப்னா அர்த்தம் தெரியுமா? மிஸ்டர் சந்திரகுமார், ப்ளீஸ் கெட் அவுட். கீப்னா அதர்த்தம் இல்ல, வப்பாட்டி. யூ இடியட், போட வெளியே. குட் பை. தம்பி பாத்த, என்னப்பா இது? தம்பி தம்பி தம்பி, பாத்தீங்களா சிஸ்டர்? ஐயோ, என்னப்பா இது ரத்தம், ஏதாவது கலட்டாவா? எல்லாம் உங்க நன்மைக்கு பாடுபட்டது. பேசுறா சிவராஜனை தொலைச்சு விடுறேன். என்னப்பா நடந்தது சொல்ல? உங்க மக ஊட்டிக்கு ஷூட்டிங் வந்தாளா, இல்ல கண்டவனை காதல் பண்ண வந்தா? சந்திரகுமார்,
This is none of your business. Sister, பாத்தீங்களா சிஸ்டர் பாத்தீங்களா என்னடி நினைச்சிட்டு இருக்க நீ நான் கேள்விப்பட்டேன் ஆமா அப்படிதான் எனக்கும் சட்டம் தெரியும் 18 வயசு தாண்டவனா 18 வயசு தாண்டிடுச்சுன்னா அம்மா மதிக்க கூடாத அம்மா காலில் வந்து மன்னிப்பு கேள தம்பி தம்பி இப்ப நீங்க புறப்படுங்க நாளைக்கு விவரமா பேசிக்கலாம் என்ன எல்லாரும் நாளைக்கு நாளைக்குங்கிறீங்க ஏன் இன்னைக்கு நாள் நல்லா இல்லையா ஒன்னு மட்டும் உறுதியா சொல்றேன் இந்த பொண்ணு அந்த சிவராஜ் பாயோட தொடர்பு வச்சுக்கிட்டா நாய சொல்ற மாதிரி சுட்டு கொல்லப்படுவேன் என்னையா மிரட்டுற சுடுவியானே நான் சுட மாட்டேன் ஆனா அந்த செல்லதுரை சுடுவேன் செல்லதுரை பொண்ணு சிவராஜ் கொடுக்க போற இடையில தேவாலாம் தான் க்ளோஸ் அந்த செல்லதுரை துப்பாக்கியோட இப்ப வர அம்மாடி அம்மனி நமக்கு ஊட்டியே வேண்டாம் ஷூட்டிங்க வேண்டாம் இப்பவே ஊர் போய் சேருவோம் என்ன மிஸ்டர் பிறந்த மாதிரியா இருக்கிற நான் பிறக்கும் போது இந்த துணி கூட இல்லைங்க சிவராஜ் நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு 5 வருஷம் முடிய போகுது என்ன பத்தி உன்னோட கணிப்பு என்ன நல்லவர் அன்புள்ளவர் ஆஹா அன்புதான உலகத்துல பெருசு எஸ் சார் அன்பால சாதிக்க முடியாதது ஏதாவது உண்டா நோ சார் ஆனா அந்த அன்பு எங்க தோத்து போகுது தெரியுமா நான் சொல்றேன் அன்பின் தன்மையை உணராதவங்க கிட்ட அன்ப செலுத்துற போதுதான் அந்த அன்பு தோத்து போகுது தோத்து போறது மட்டும் இல்ல செத்தே போகுது சிவராஜ் எந்த அன்ப பத்தி உங்ககிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசினேனோ அந்த அடிப்படையில உன்ன நான் ஒண்ணு கேக்குறேன்ப்பா கெஞ்சர் பிளீஸ் என் பெண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கப்பா ஐ எம் வெரி சாரி சார் இப்படி ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு சினிமா நடிகை பின்னாடி நீ சுத்த போறேன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் முன்னாடியே சொல்லியிருப்பேன் சிவராஜ் நீ எடுத்திருக்கிற முடிவு ரொம்ப தவறானதுப்பா இல்ல சார் இந்த முடிவு தவறானதுன்னு என்னால ஒத்துக்க முடியாது அப்பா அப்பா எதுக்குப்பா அவர்கிட்ட வீணா கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அவர் வழியிலே அவர் போகட்டும் இல்லம்மா சிவராஜ் ஏதோ ஒரு மாயையில சிக்கிட்டு இருக்கான் அதை விட்டு வெளியே வந்தாதான் அவனுக்கு நல்லது சிவராஜ் உனக்கு நான் 2 நாள் டைம் தரேன் யோசிச்சு முடிவை சொல்லு இல்ல சார் எத்தனை நாள் ஆனாலும் இதுதான் என் முடிவு ஐ சி யூ கேன் கோ நவ் மாமனா இங்க வாங்க என்ன சார் நான் என்ன பண்றேன் ஆங்கிள் பார்த்துட்டு வரேன் நீங்க டயலாக்ஸ் ரெடி பண்ணுங்க சிப்பா மயிர் இழையில் உயிர் தப்பினார் அப்படின்னு நியூஸ் போட்டோம் மாத்தி போட்டாம பாத்துக்க இங்க சார் அடி இங்க தான் வலிக்கு ஷூட்டிங் கேன்சல் பண்ணலாமா வேணாண்டா வட்டிக்கு வாங்குறது நான் வாங்க ஷாட் எடுக்கலாம் இதுவா சார் இதுவா படாத இடத்துல போட்டுக்க போது சீக்கிரமா எல்லாத்தையும் இறங்குப்பா வெயில் போயிட்டு இருக்கு இப்படி ஒரு ட்ராக் போட்டுக்க தங்கவேலு என்ன சார் கேமரா குண்டா இந்த குண்டா சார் என்ன மாவனா என்னையா மாவனா என்ன கையில பூவை சுத்திட்டு இருக்கிறே அதாவது
துஷ்சிந்தன் சகுந்தல காதல் வசனம் எழுதுறேன் இல்லையா, ஒரு மூடுக்காக சுத்தி. அப்ப முதல்ல விஷயம் எழுதுனா எதை சுத்துவரு? அதெல்லாம் சென்சார்ல வெட்டிடுவாங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹீரோ எங்கயா? இத வந்துட்டு இருக்கார் சார். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன சார் தெய்வலன் வரலையா? அப்பவே போன் பண்ணியாச்சு சார், புறப்பட்டதா சொன்னாங்க. புறப்பட்டு எங்கயா போனாங்க? ஆமா சார், வர வழியில ஒரிஜினல் துஷ்சிந்தன் கூட டுவைட் படுத்தி தானே வருவா. டைரக்டர் சார் ஒண்ணு பண்ணுங்க, அந்த சிவராஜ் பையிலேயே துஷ்சிந்தனை போட்டு படம் எடுங்க. ஏன் வயிற்றுல கிளப்பாத, நீ வாய வச்சுட்டு சும்மா இரு. உன்னோட பகல்லையும் தொல்லையா இருக்கு, ராத்திரியும் தொல்லையா இருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு ஆகலைன்னா என்ன என்ன செய்ய சொல்றீங்க சார்? உங்களுக்கு அந்த தேவாலாவை கண்டிக்க துப்பு இல்ல, பின்ன எங்கிட்ட என்ன சார்? என்ன செய்ய சொல்றேன்? வேணா தரையில முடிச்சுடுறேன், அவ்வளவுதான் என்னால செய்ய முடியும். அதோ தேவி பலவே வந்தாச்சு. நல்லாபடுத்துங்க. நீ ஞாபகத்துல வச்சுக்கோ, என்ன மாமனா, சூரிய இறங்கிட்டு இருக்கு, இவங்க ரெண்டு பேருக்கு என்ன செய்யணும் விளக்குங்க. காவிய நாயகன் நாயகி காதல்ல மெய்மறந்து நடிக்கிற கட்டம், எனக்கு நிக்கில் சோதனை கட்டம். நீங்க மெய்மறந்து நடிக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சொந்த பிரச்சனையில மறந்து நடிங்க. என்னமா டான்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணியாச்சா? கம்போஸ் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு சார். உனக்கு சலிப்பா? வேற என்ன செய்ய சொல்றீங்க? சரி ஊது. என்னதே விசிலா ஊதுமா? இதுக்கு மேல நீ ஊதாத, டான்ஸ் ஆட முடியாது. சரி சரி, சவுண்ட் ரெடியா? வான்மேகமே பூந்தென்றலே போடோடிதான் வாருங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. வான்மேகமே பூந்தென்றலே போடோடிதான் வாருங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. தாளாட்டும் இளநீரோ உன்னை போராடுது, உன்னை தாளாட்ட எதிர்பார்க்கும் உள்ளம் கொல்லாதது. என்னை தாளாட்டும் இளநீரோ உன்னை போராடுது, உன்னை தாளாட்ட எதிர்பார்க்கும் உள்ளம் கொல்லாதது. நாணம் அச்சம் நாளும் ஏறு ஆசை உண்டாகும் போது, நாணம் அச்சம் நாளும் ஏறு ஆசை உண்டாகும் போது, தேகமே பூந்தென்றலே போடோடிதான் வாருங்களே, என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே. மாணிக்கம் மணி வைரம் மூன்றும் ஒன்றானதோ, முன்னம் காணாத அழகான மங்கை என்ற
வீரம் மூன்றும் ஒன்றானதோ முன்னம் காணாத அழகான மங்கை என்றானதோ மஞ்சள் கொஞ்சம் மேனித்துள்ள மன்னன் வந்தேனே அள்ள மஞ்சள் கொஞ்சம் மேனித்துள்ள மன்னன் வந்தேனே அள்ள வானேகமே பூந்தென்றலே ஓடோடிதான் வாருங்களே என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே என் தேவி என்னோடு என்னாலும் இருக்க நல்வாழ்த்து கூறுங்களே சபாடா ஒரு மாதிரியா பாட்டு முடிஞ்சது இன்னும் இருக்குதே வணக்கம் வரைக்கும் எடுக்கணுமே தேவாலா நான் அன்னைக்கே உனக்கு அட்வைஸ் பண்ணேன் ஆனா நான் சொன்னபடி நீ கேட்கல தேவாலா நான் மறுபடியும் சொல்றேன் அந்த செல்லோதரியை பத்தி உனக்கு தெரியாது அந்த ஆளு விரல சிச்சா இந்த ஊட்டியே கிடுகிடுன்னு ஆடும் இந்த பயமுறுத்தல் எல்லாம் என்கிட்ட வேண்டாம் இது எங்க போய் முடியுதுன்னு நானும் பாத்துக்கிறேன் உனக்கு தாங்கிற கர்வம் ரொம்ப அதிகமா போச்சு அப்படித்தான் வச்சுக்கோங்களே மிஸ்டர் சந்திரகுமார் இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி எங்கிட்ட பேசுனீங்க நான் இங்க இருந்து போயிடுவேன் எங்க போயிடுவேன் நீ தூண்டில சிக்கின மீன் வலையில விழுந்துட்ட மான் துடிக்கலாம் துள்ளலாம் ஆனா தப்பிக்க முடியாது எப்படி தப்பிக்கிறேன்னு பொறுத்திருந்து பாருங்க தெய்வாலா உன்னை கடைசியா எச்சரிக்கிறேன் புத்திசாலித்தனமா மனசை மாத்திக்க இல்லன்னா என்னைய பண்ணிடுவேன் நான் ரொம்ப கெட்டவன் ஆயிடுவேன் எனக்கு கிடைக்காத ஒண்ண இன்னொருத்த அனுபவிக்க நான் விடமாட்டேன் உன் முகத்துல நானே ஆசிட ஊத்திடுவேன் என்ன தேவிபால ஷூட்டிங் முடிஞ்சு போச்சா இல்ல அந்த சந்திரகுமார் என்ன கண்ணா பின்னானு பேசிட்டான் அப்படியா வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் இல்ல தேவிபால நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் ஏன் எதிர்பாராம வாழ்க்கையில குறுக்கிட்டு உனக்கு ரொம்ப கஷ்டத்தை உண்டாக்கிட்டு இந்த ஊரை விட்டே போயிடலாம் இருக்கேன் நோ நோ தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு வந்துடாதீங்க என்னால அது தாங்கிக்க முடியாது வாங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போலாம் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு எடுப்போம் நோ சாரி வாங்க எனக்காக ப்ளீஸ் வாங்க உட்காருங்க பானு அப்பா இன்னும் என்ன சார் சொல்லணும் என் மூஞ்சில ஆசிட் அடிக்கிறேன் சொல்றதுக்கு இவருக்கு என்ன துணிச்சல் அப்பா சந்திரகுமாரா உங்க தந்தையில பாதிக்கப்படுறது நான் தான்ப்பா இப்படி பதிமூணா அறியில வந்து தயாரால் பண்றிய தேவி பாலாட்ட மன்னிப்பு கேட்டு என் படம் முடிய வேண்டாமா நான் எதுக்கு சார் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணும் தேவி பாலா இந்த பயலோட சுத்தரதை நான் அனுமதிக்க முடியாது ஸ்ரீ சந்திரகுமார் நீங்க சும்மா இருங்க நீங்க யாரு சார் அனுமதிக்கிறதுக்கு எனக்கும் சிவராஜுக்கும் கல்யாணம் நடந்தே தீரும் இந்த கல்யாணம் நடந்துடுமா என்ன மீறி இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பாக்குறேன் அம்மா ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் என் கழுத்துல ஏற போற மஞ்ச கயிறை வேணும்னா நீ தடுக்கலாம் ஆனா அந்த கயிறை உன்னால தடுக்கவே முடியாது ஏன்பா என் மகளை இந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கியே உன்ன கையெடுத்து கும்பிடுறேன் என் மகளை மறந்து உனக்கு எத்தனை லட்சம் வேணாலும் நான் தரேன் அம்மா நான் பணத்துக்கு ஆசைப்படுறவனா இருந்தா செல்லதுர சாருடைய மகளை எப்பவோ கல்யாணம் பண்ணிருப்பேன் இவளை கருத்தமாங்கிற சாதாரண பொண்ணாத்தான் சந்திச்சேன் காதலிச்சேன் இப்பவும் சொல்றேன் இந்த சொத்து சுகத்தை எல்லாம் விட்டுட்டு ஒரு ஏழையா வந்தாலும் இவளை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன் சிஸ்டர் இவங்கிட்ட நீங்க இப்படி கெஞ்சிக்கிட்டு இருந்தா இதுக்கு முடிவே வராது என்ன இப்படி நைன்னு இருக்க என்ன பண்ணுன்ற உங்க எல்லாரையும் சுட்டு தள்ளணும் உன்னை எஸ்டேட்ல ஷூட்டிங் நடத்த அனுமதிச்சதால என் பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிடுச்சு அவன் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு போயிட்டான் ஐயா அப்படியா எண்ணி 24 மணி நேரத்துல
சிவராஜ் என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல, உங்க எல்லாரையும் துப்பாக்கி முனையில எங்க ரெண்டு பேர் கல்யாணத்தை நிறுத்த பாக்குறீங்களா? அது ஒரு நாள் நடக்காது. சுடுங்க சார், எங்க ரெண்டு பேரையும் சுட்டு தள்ளுங்க. அம்மணி பாலு சார், சார் வாங்க சார் வாங்க. நல்ல சமயத்துல தான் நீங்க வந்தீங்க. இவங்க எல்லாம் நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருக்கேன். அப்படின்னா நீங்களே சொல்லுங்க சார், நானும் இவரும் ஒருத்தர் ஒருத்தர் மனசார விரும்புறோம், கல்யாணம் பண்ணிட்டு தான் முடிவு பண்ணிட்டோம். இது தப்பா சார்? தப்புதான், தப்பு சொல்லுங்க தம்பி. என்ன சார் பேசாம இருக்கீங்க, சொல்லுங்க சார். சீசர எல்லாரும் கத்தியால குத்துனாங்க, அவன் கடைசியா ப்ளூடஸ் பக்கத்துல வந்து நின்னான், அவனும் கத்தியில குத்துனான். நீயுமா ப்ளூடஸ் சீசர் கேட்டான். அந்த மாதிரி இந்த கல்யாணத்துல என்னுடைய அபிப்பிராயத்தை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்களுமா பாலசான கேட்க வேண்டியிருக்கும். என்ன சார் சொல்றீங்க? எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை. அப்படி சொல்லுங்க தம்பி. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். நான் உன்னை முன்னுக்கு கொண்டு வந்ததே அந்த ஒரே காரணத்துக்காக. பெத்தவங்களை நேசிக்கிறதுக்கு பேரு பாசம், அடுத்தவங்களை நேசிக்கிறதுக்கு பேரு அன்பு, ஆண்டவனை நேசிக்கிறதுக்கு பேரு பக்தி. நான் உங்க மேல பக்தி தான் வச்சிருந்தேன் சார். நான் ஆண்டவன் இல்ல, சராசரி மனுஷன். எல்லார மாதிரியும் எனக்கும் ஆசாபாசங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீ ஏற்கனவே எனக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்க, அத நிச்சயம் காப்பாத்துவங்கிற நம்பிக்கை இருக்கு. ஆத்ம திருப்திக்காவே நான் ஏதாவது செய்வேண்ணமா? பின்னால் அதுக்கு சந்தர்ப்பம் வரும், அப்ப நானே கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, நான் செய்யறேன். இப்ப வேண்டாம், பின்னால நான் கேட்கும் போது மறுக்காம கொடுத்தா போதும். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க, எது வந்தாலும் நான் செய்யறேன். கேட்க வேண்டியத கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுட்டேன். உன்னுடைய வாக்குறுதிய காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் வாய்ஸ். சிவராஜ், என் நிலைமைய புரிஞ்சுக்கீங்க, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உன் அம்மனி நினைச்சேன், ஆனா நடிகை தேவி பாலான் நீ ப்ரூவ் பண்ணிட்ட. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். பாரா, பிரச்சனை முடிஞ்சது. எல்லாத்துல வா, சிவராஜுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணத்தை முடிக்க வேண்டியதான். அந்த கால நட்டுருவான். இத முதல்ல உள்ள சொருகு. சிஸ்டர், இது என்ன புது குழப்பம்? நீங்க சும்மா இருங்க தம்பி, இந்த அம்மனிக்கும் பாலுவுக்கும் நாளைக்கவா கல்யாணம் நடந்துற போது இந்த பாலுவை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். சிஸ்டர், தேவி பாலா வாழ்க்கையில எவன் குறுக்கிட்டாலும் சரி, அவன் கதையே முடிஞ்சிடும். நாளைக்கு மறுபடியும் பாலுவுக்கும் தேவி பாலாவுக்கும் கல்யாணங்கிற பேச்சு வந்தது, நான் எதையும் செய்ய தயங்க மாட்டேன். சார், என்ன இது, என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? நம்ம கல்யாணத்தை இப்பவே ஒரு கோயில்ல வச்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா நடத்த போறேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல, நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து. நட அப்படியா? ஆமா சார், அவங்க பேசிட்டு போனாங்க, நான் பார்த்தேன் சார். நடந்துருமா அந்த கல்யாணம்? நான் பாத்துறேன் சார். நீங்க ஒரு பெரிய ஹீரோ, நேரடியா தலையிட்டு பம்புல மாட்டிக்காதீங்க. நான் ஒரு ஐடியா சொல்றேன். சீக்கிரம் பரிசீலனை, ஆத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற கோயிலுக்கு போகணும். சத்ருவாவும் சார். பரவாயில்ல பரவாயில்ல, வா அம்மணி, ஜாக்கிரதை. இந்த பொண்ணை சீக்கிரம் அக்கறை கொண்டு போ. நீ முன்னால போ அம்மணி, நான் வரேன்.
வாழ்க்கையில பெரியதில்லன் அதுல கிடைச்ச பரிசுதா இது. சிவராஜ் அந்த விக்கிரகத்து மேல மாலா இருக்கு, போய் எடுத்துக்கிட்டு வாங்க பிளீஸ், போய் எடுத்துக்கிட்டு வாங்க. வர சொன்னது உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக. மிஸ்டர் பாலு, பாலு சார், என்ன இதெல்லாம்? அம்மணி, நான் உன்னை காதலிச்சது உண்மைதான், ஆனா நீ கடைசி வரைக்கும் கண் கலங்காம வாழ்க்கை நடத்தணுங்கிறது தான் என்னோட லட்சியம். உங்க ரெண்டு பேருடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன், எப்படியாவது உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அங்க உங்களுக்கு இருந்த எதிர்ப்பை பார்த்த உடனே நான் அப்படி ஒரு நாடகம் ஆடினேன். அம்மணி, சத்தியமா சொல்றேன், நான் பூட்ட சொல்ல. சிவராஜ், பிளீஸ்,
மாலையை பார்த்துங்க அம்மனே, தயவு செஞ்சு சீக்கிரம் மாலையை மாத்துங்க. பொன்னோவியம் ஒன்று ரதியின் வடிவிலே பூமியில் வந்தது எழிக்கொண்டு பொன்னோ